புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் உயிருக்கு கேடு. Smoking and drinking is injurious to health. இவ்வளவு நாள் ஐஏஎஸ் படிக்கணும்னு காலத்தை கடத்திட்டேன், இப்போ வந்து கல்யாணத்தை பண்ணிக்கடா. உன் பேட்ச்ல இருந்தவங்க அத்தனை பேரும் பிள்ளைங்களே பெத்துட்டாங்கடா, நீ என்னமோ போஸ்டிங் போஸ்டிங்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. சிட்டியில உள்ள பெரிய மனுஷங்கள்லாம் ஒன்னதான் மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு எஸ் சொல்றது யாருக்கு நோ சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலப்பா. எந்த சம்பந்தமும் வேண்டாம். ஏன்? நாம திருப்பூர் போறோம். கோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு தானே? டபுள் ஓகே. எப்பா எங்க அப்பா நல்ல மூட்ல இருக்காரு போல இருக்கு, போய் கவுத்துருங்க. ஹலோ, இப்பதான் எங்க அப்பா கிட்ட ரியல் எஸ்டேட் ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கேன். டீல் ஓகே ஆயிடுச்சா 10% கமிஷன் வந்துரும்ல. ஐயா, நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நம்ம ஊர்ல ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறதுக்கு யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. ஐயா, யார்ப்பா உங்களை அனுப்புனது? என் புள்ள தானே. இவன் ஒரு தருதல, இவனுக்கு சென்னையில ஒரு தருதல ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் சொல்றத இவன் அப்படியே செய்வான். இந்த ஊர்ல ரியல் எஸ்டேட்லாம் வேலைக்கு ஆகாது, கிளம்புங்க. பேட்டர் போட்டு மாதிரி வசதி ஆயிடுச்சா, அப்பனா இவன் படுபாவி. இப்பதான் சிட்டில இருந்து எங்க அப்பனோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க வந்திருக்காங்க. ஒரு 1 ஹவர் கிச்ச எனக்கு ஃபோன் போடு. கோபால் எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன். என்ன நீ எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல என் மருமகளை கூப்பிடுங்க. அவ யுனிவர்சிட்டிக்கு போயிருக்கா. நீ MBA ல நீ கோல்ட் மெடல் வாங்குனதுனால யுனிவர்சிட்டி லெவல்ல இந்த காலேஜுக்கு நல்ல ரெபியூட்டேஷன் கிடைச்சிருக்கு. இந்து, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? கம் ஆன் சொல்லுமா ப்ளீஸ். முதல்ல நான் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் லெக்சரர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க என்னை என்கரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தா நான் கோல்டு மெடல் வாங்கியிருப்பேனாங்கிறதே சந்தேகம்தான். படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டை எனக்குள்ள உருவாக்குன எங்கள் கமலா மேடம்க்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். வாட் இஸ் யுவர் எய்ம் இந்திரா? ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், காட்டன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பேப்பர் மில்லாவே இருந்தாலும் சரி, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது விவசாயத்தை நம்பி மட்டும்தான். ஆனால் இதுக்கெல்லாம் பேக் போனாக இருக்கிற விவசாயிங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்க.
அவங்களுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கிடைக்க வைக்கணுங்கிற எய்மோடு தான் நான் எம்பிஏ படித்தேன். என்னோட இந்த எம்பிஏ படிப்பை கார்பரேட்காரங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்க ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டேன். ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். குட் லக் இந்திரா. தேங்க்யூ சார். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேற போகுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். கார்ல ஏற, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். வெளியில அவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததும் நான் பயந்துட்டேன். எப்ப வந்தீங்க ஆண்டி? காலையில தான் வந்தோம். நல்லா இருக்கீங்களா அங்கிள்? முதல்ல என் பிள்ளைய கேளு, அவன் ஐஏஎஸ் டாப்பர். டிவில பார்த்தேன் அங்கிள். புரோட்டோகால் படி முதல்ல அவனை தான் விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்க. என்னதான் பையனா இருந்தாலும் நாளைக்கு கலெக்டர் ஆக போறவரை வாட போடான்னு சொல்றது மட்டும் புரோட்டோகாலா? சபாஷ், புத்திசாலி பொண்ணு. கங்கிராச்சுலேஷன்ஸ். என்ன, அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறான். இவனுக்கு காமன் சென்ஸே இல்லையா? இவ எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் யோசிக்கிற மாதிரி இருக்கு? இசை, மற்றவங்களால எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதுன்னு அப்போ மட்டும்தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதை யூஸ் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. டேய், உன் விருப்ப விருப்பம் அப்புறமா சொல்லிக்கட. முதல்ல அவ ஃப்ரெஷ் அப் ஆகி வரட்டும், நீ போமா. இந்திரா. அப்பா, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உன்னை விட சந்தோஷமா இருக்கேம்மா. நீ கலெக்டருக்கு மனைவியாக போற. சீக்கிரமா புடவை கட்டிட்டு வாய்ந்து, அவங்க எல்லாம் காலையில இருந்து காத்துட்டு இருக்காங்க. நம்ம தாய் மாதிரி இருக்கிற பூமியை நம்பி அதுக்காகவே வாழற விவசாய குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு என் கண்ணால பார்த்தேன். அவங்களுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கிடைக்க வைக்கணுங்கிற எய்மோடு தான் நான் எம்பிஏ படித்தேன். என்னோட இந்த எம்பிஏ படிப்பை கார்பரேட்காரங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்க ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டேன். ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். முதல் தடவையை மருமக வீட்டுக்குள்ள வரா, அவசகுணமா கற்பூர் அணைஞ்சிருச்சே. மா, பர்த்டே நீ கேண்டில் அணைக்கிறோம், அது அவசகுணமா? நல்ல நாள் அன்னைக்கு ஏமாது. வா. என்ன, நீயும் இது எல்லாத்தையும் நம்புறியா? காத்து அடிக்கலன்னா உயிர் போயிடும், காத்து அடிச்சதுன்னா விளக்குதான் அணையும். இட்ஸ் ஆல் சயின்ஸ். நாமெல்லாம் சீட்டாடி எவ்வளவு நாள் ஆகுதுல்ல. எப்பாவது கல்யாணம்னு வந்தா தானடா பாத்துக்கவே முடியுது. ஜோக்கெல்லாம் அப்புறம், முதல்ல ஜோக்கர போடுறேன். இந்த என்னங்க, நீங்க என்னங்க வேலையே இல்லாத மாதிரி சீட்டாடி உட்காந்துட்டீங்க? சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? அடியே, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உங்க வீட்டுல என்ன ஏற்பாடு பண்ணாங்களோ அதை விட கிராண்டா பண்ணிருக்கேன்டி. அதுக்கப்புறம் தான் ஆட உட்காந்தேன்.
உண்மையை சொல்லட்டுமா? நீ கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த சேலைக்கு அழகு வந்திருக்கு. புது பொண்ணுகிட்ட ஏன் இந்த மாதிரி பால் கொடுத்து அனுப்புறாங்க தெரியுமா? பால் கொடுக்கிற தாய் மாதிரி புருஷன் பார்த்துக்கணுங்கிறதுக்கு. ஸ்ப்ரே பிடிக்காதா? இதெல்லாம் பிடிக்க பழகிக்கணும். அத்தை பால் கொடுக்க சொன்னாங்க. எனக்கா? தட்ஸ் ஃபார் கிட்ஸ். மை காட். ஆக்சுவலி கல்யாணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? மனப்பந்தல் கீழ ஆரம்பிச்சு முதலிரவு கட்டில் மேல முடியாது. Do get up, I want coffee. Coffee, go, go, go. Do just one second. எனக்கு எல்லாமே டைம்க்கு கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு மார்னிங் செக்ரட்டரி எனக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. நான் 10 மணிக்கு அங்க இருக்கணும். அப்படின்னா 9 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும். So 8:45 டிஃபன் ரெடியா இருக்கணும். Okay? Now go get me some coffee. Go. Go, பாக்காத போ. ஓ, தேங்க்யூம்மா. ஏம்மா, புருஷனுக்கு மாமனாருக்கும் தான் காஃபியா? எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? என்ன பாக்குற? எடுத்துட்டு வந்து பேப்பர் வலைச்சவங்க நியூஸ் போடுறதையும் பொண்டாட்டிங்க காஃபி போடுறதையும் கஷ்டமா நினைக்க கூடாது. போ, போய் எடுத்துட்டு வா. தயவு செஞ்சு இந்த பாலையாவது குடிங்க. தேங்க் யூ. பாய் டா, நான் செக்ரட்டரியட் கிளம்புறேன். டேய், கலெக்டர் ஆக போறவன் நீ ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி வண்டி அனுப்ப சொல்லக்கூடாதா? நா இன்னும் போஸ்டிங் ஆகலையே. ஸோ தட்ஸ் ராங். நான் கேப்லயே போறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவானா இல்லையான்னு. இவன் என்ன விட சின்சியர். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஐடியா சார். நீ எதிரில் வாமா. ஹலோ, என்ன எதில் வர சென்டிமெண்டா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் சேஃபாக திரும்பி வந்துட்டேனா ஒன்றும் இல்லை. எனக்கு எதாவது ஆச்சுன்னா உனக்கு தான் ப்ராப்ளம். ஓம் நமோ பகவதே காசுதேவாய. நினைச்ச வேலைய நினைச்ச டைம்க்குள்ள சீக்கிரமா முடிச்சு நிறைய கமிஷன் வர மாதிரி செய் பகவான். வணக்கம் குருவே. ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட். என்ன? எல்லாரும் தினம் கடவுளை தான் கும்பிடுவாங்க, நீங்க செக்ரட்டரியேட் கும்பிடுறீங்க. அடே, அது செக்ரட்டரியேட் கிடையாதுரா, காமதேனு. அதோ தலை, அதோ முதுகு, அதோ பின்புறம். அப்படியே பின்பக்கம் சுத்தி வந்து பார்த்தா ஒரு வால் தொங்கும். அந்த வாலை புடிச்சுக்கிட்டு அப்படியே உள்ள போனா படி தொங்கும். புடிச்சு இழுத்தா பணம் கொட்டும். குட் மார்னிங் சார். வணக்கம் அண்ணா. ஐயா, எங்க ஏரியா மகளிர் குழுக்கு லோன் சாங்ஷன் ஆகல, நீங்க தான் பாத்து பண்ணனும். சரிங்க ஐயா. அண்ணே, என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு இன்னும் பென்ஷன் வரல, நீங்க தான் எப்படியாவது. இந்தாங்க, என் பையன் துபாய் போய் 7 வருஷம் ஆச்சு சார். அவன் என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு சார். அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியல சார். பாத்து பாரு சார், நான் ரொம்ப நாள் இங்க வந்துகிட்டு இருக்கேன் சார். மனு மேல மனு கொடுத்து ஒண்ணுமே ஆக மாட்டேன். நீங்க தான் கொஞ்சம் பாக்கணும். ஃபைல் கொடுத்து 6 மாசம் ஆகுது சார். இப்படியே பண்ணிக்கிட்டு தான் நாங்க என்ன சார் பண்ணுவோம். சரி, கான்ட்ராக்ட் விஷயமா நான் சொல்லியிருந்தேன், அது என்னன்னாச்சு எல்லாம் அவர் பாத்து பாரு. நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணு யாரு? அதா பென்ஷன் பொண்ணு. நான் பாத்துக்கறேமா. வெயிட் வெயிட் வெயிட், நில்லுங்க நில்லுங்க. எஸ்கியூஸ் மீ, எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க? ஏன் சார் எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க? நான் ஐஏஎஸ். நான் கூட தான் ஐபிஎஸ். என் பேர் நீல்சன். நம்புறீங்களா? உங்ககிட்ட பாஸ் இருக்கா? இருந்தா காமிங்க, உள்ள அனுப்புறேன். யாரை பார்க்கணும்? சீஃப் செக்ரட்டரி பார்க்கணும். உங்க பேர் சார்? கௌதம்னு சொல்லுங்க. வரும் சார்.
சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன். நீங்க உள்ள போலாம். அம்மா இப்ப போனது யாரு? பென்ஸ் கார்ல வந்தாரு, பெரிய ஆளா தான் இருப்பாரு, அதான் உள்ள அனுப்பிச்சிட்டேன். நாளை இதே மாதிரி கால தீவிரவாதி வருவான், அவனே உள்ள இருப்பீங்க. Excuse me, sir. Yes, come in. Welcome, Mr. Gautam. Take your seat. Congratulations on your achievements. Sir. This is your posting order. Good luck. Thank you. நல்ல நாள் பார்த்து ஜாயின் பண்ணுங்க. சார், நல்ல நாள் கெட்ட நாள் நம்ம தான் பார்க்குறோம், நாள் பார்க்கறது கிடையாது. நல்லா வேலை செய்கிற ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான். போயிட்டு வரோம் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன செக்ரட்டரி சார், நம்மளால ஏதாவது வேணும்? Mr. Gautam, sir. இவர் மிஸ்டர் துரை, கன்சல்டன்ட். இவர் தெரியாதவங்க யாருமே இல்ல. கன்சல்டன்ஸ் அவ்வளவு முக்கியமானவங்களா சார்? இது கம்ப்யூட்டருங்கள சார், கன்சல்டன்சி யுகம். கல்யாணம்னாலும் வேலைனாலும் வெளிநாடுனாலும் சரி, எங்களை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்குன்னா, பூமியில இருக்கிறவங்க மட்டும் எங்களை தான் சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் BMW கார்ல சுத்துவாங்க. வர சார். எங்க போஸ்டிங் போட்டிருக்கீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? கூடுவாஞ்சியர்ல போட்டிருக்கணும். சொல்லுங்கப்பா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காம்மா. கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க? ஆமாப்பா. ஆ, எப்போ கிளம்புறீங்க? இன்னைக்கு. ஜாக்கிரதமா, போன உடனே ஃபோன் பண்ணு. சரிங்கப்பா. இந்து, ஓ இங்க இருக்கியா? என்ன ஊந்துடலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? போக போறது நானும். நான் உங்க கூட வரலையா? முதல்ல நான் போனோம், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உன்னை கூட்டிகிட்டு போனோம். ஐயோ, மாமா இருக்காருங்க. ஆட, மாமா கீழே இருக்காரு, நம்ம மேல இருக்கோம். எடுத்து வச்சிட்டல. ஓகே, லெட்ஸ் கோ. ஏன் இவ்வளவு அவசரமா கிளம்பணும்? நாளைக்கு நான் சார்ஜ் எடுத்துக்கணும்ப்பா. ஓ சரி சரி, வேலை வேலைக்கு சாப்பிடுறா. ஆ ஓகே, வர பா. சரி பா. என்ன என்ன நடக்குதுங்க? போலீஸ்காரங்களோட தொல்லை தாங்க முடியல சார். இந்த ரூட்ல டெய்லி இப்படி தான் சார் நடக்குது. ராத்திரி ஆனா திருடுங்க கொள்ளை எடுக்கறாங்க, பகல்ல ஆனா அந்த போலீஸ்காரங்க மாமூல் வசூல் பண்றாங்க. என்ன புலப்படா இது? என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த டிரைவர் கீழ இருக்குங்க, 500 ரூபாய் வாங்குங்க. லோடு ஜாஸ்தி இருக்குதுல. ஏயா, ஏன் அவங்க கிட்ட கலெக்ட் பண்றீங்க? ஏனுங்க பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கீங்க, இது என்னன்னு தெரியலையா? டோல் கேட். இங்க என்ன டோல் கேட்? இது நேஷனல் ஹைவேயா? யாரு இன்சார்ஜ்? இன்ஸ்பெக்டர் வந்து இருக்கறாரோ? ராத்திரிக்கு நான் வரேன், கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன், சும்மா ஜமாயிச்சிருவோனா? எக்ஸ்கியூஸ் மீ. ஆ, இங்கிலீஷ் என்ன வேணும்? இந்த ரோட்ல வண்டிகளை நிறுத்தத்துக்கு உங்ககிட்ட ஆர்டர்ஸ் இருக்கா? என்னை கேட்கறதுக்கு ஒன்றரை கிட்ட ஆர்டர் இருக்கா? இங்க பாருங்கண்ணே, இது எங்க இடம், நான் யார வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் நிறுத்துவேன் சார். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்க, லூட்டி அடிச்சிட்டு இருக்க? இந்த ரூட்ல போற லாரில எல்லாம் ஸ்மக்லிங் பண்றாங்க சார். உனக்கு அதை பத்தி என்ன கவலை? லட்டி வச்சுட்டு லாரி புரோக்கர் மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஒரு பேப்பர் எடு. முன்னாடியே கேட்டுக்கலாம்ல. அந்த பேப்பர்ல வெள்ள பேப்பர் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுதான் உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் ஆமாற போதும். 6 மணி நேரம். சரிங்க சார். இங்க ஒருத்தர் இருக்கூடாது. ஓகேங்க சார். ஓகே சார். ஹலோ மாமா. என்ன மாப்ள, இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன்? என்னமோ மணி கலெக்ஷன் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க. என் கலெக்ஷனே கட் ஆகி போச்சு. யாரோ புது கலெக்டரா என்ன வேலைய விட்டு தூக்கிட்டா மாமா? என்ன சொல்ற மாமா? நீ என்ன செய்வேன் எனக்கு தெரியல. எனக்கு என் வேலை வேணும் மாமா. அவன் வருவான்ல, நான் பாத்துக்கிறேன். என்னயா ஐயா, இதான் உங்க பெட்ரூம்? நீ எங்க தானே படுத்துக்கற? ஆமாங்க ஐயா, இங்கதான். யார் நீங்க? ஜேபி ஐயா வந்திருக்காரு, உள்ள போய் சொல்லு. ஐயா உங்களை பாக்குறதுக்கு ஜேபி ஐயா வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு வச்ச அப்ப இங்க ஏறி இருக்கு. நான் வீட்டுல யாரையும் பார்க்க மாட்டேன் சொல்லு, அதுவும் பொலிட்டீஷியன்ஸ் பார்க்க மாட்டேன். நாளைக்கு காலை ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லு. சரிங்க ஐயா. என்றா சொன்னா? வீட்டுல யாரையும் பார்க்க மாட்டாரா, ஆபீஸ்க்கு வர சொன்னார். வணக்கம் சார். சார், உங்களுக்காகவே கோயில்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துங்க சார். சார், காலையில தான் வருவீங்கன்னு சொன்னாங்க, என்ன ராத்திரியே வந்துட்டீங்க? ஏ, வரக்கூடாதா? வரலாம் வரலாம். நான் கேள்வி கேட்கணும், நீ பதில் சொல்லணும், புரியுதா? சரிங்க சார். என்ன கேள்வி கேட்கறவெல்லாம் வச்சுக்காத.
இந்த ஊர்ல என்ன விசேஷம்? கோயம்புத்தூர்ல முன்னாள் மினிஸ்டர் தான் பெரிய விசேஷம் சார். அவரு ரொம்ப பெரிய மனுஷன். கோடீஸ்வரன் கிட்டயும் அரசியல்வாதிகிட்டயும் அவருக்கு நல்ல செல்வாக்கு. ஒரு தடவை பழகிட்டீங்கன்னா அவரை விடவே மாட்டீங்க. அவரு ராத்திரி வீட்டுக்கு வந்தாரா நீங்க பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? உங்க ஒரு மினிஸ்டர்ல சீஃப் மினிஸ்டர் வந்தா நான் வீட்டுல வச்சு பார்க்க மாட்டேன். நீ போய் நான் ரெடி ஆகி வரதுக்குள்ள அந்த கான்ட்ராக்டர் ஃபைல்ஸ், ஃபுட் கார்பரேஷன் ஃபைல்ஸ், பிரைமரி எஜுகேஷன் ஃபைல்ஸ், மிட் டே மீல் ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வை. சரிங்க சார். அப்புறம் சார் வேற பெரிய மனுஷன் இப்ப சொன்னல. ஆமாங்க சார். அந்த ஆள் ஃபைல் முதல்ல இருக்கணும். கண்டிப்பா இருக்கும் சார். வணக்கம் கலெக்டர். வணக்கம். யார் நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? என்ற பேர் ஜேபி. ராத்திரி 1:30 வீட்டுக்கு வந்தேன். நீ தானே காலையில ஆபீஸ்க்கு வர சொன்ன? ஓ ஓகே, கம் டு தி பாயிண்ட். என்ன கோயம்புத்தூர் கடவுள்னு சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க? சனங்க தான். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ சஸ்பெண்ட் பண்ணியே எஸ்ஐ என்ற மாப்பிள தான். அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் செஞ்சு ஒரு கையெழுத்து போடு, உனக்கு ஹார்ட் கேஷ் 5 லட்சம் ரூபா தரேன். அப்புறம் என்ற ரைஸ் மில்ல இருந்து பிளாக்ல கர்நாடகாக்கு அரிசி போகுது, அதுக்கும் பர்மிட் நீ தான் போட்டு தரணும். என்னங்கிற? அவ்வளவுதானா? இந்த ஜில்லா குற கான்ட்ராக்ட் அத்தனையும் எனக்கு தான் வந்து சேரணும். ஒவ்வொன்றுக்கும் மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா தரேன். சிஎம்ல இருந்து எல்லா பெரிய ஆளும் நம்ம பாக்கெட்ல. நீ லஞ்சம் வாங்குறன்னு நினைக்காத. என்ற ஜில்லாக்கு வந்துட்டா என்ற வீட்டுக்கு வந்த மாதிரி இல்ல. குட். ஹலோ டிஎஸ்பி. யா, ஐ அம் கௌதம், கலெக்டர் ஆஃப் கோயம்புத்தூர். கொஞ்சம் ஆஃபீஸருக்கு வர்றீங்களா? இப்ப எதுக்கியா டிஎஸ்பியை கூப்பிட்டேன்? அதான் நீங்க சொன்னீங்களே 10 லட்சம் 15 லட்சம்னு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஒன்ஸ் மோர்னு சொல்றேன். நீங்க மறுபடியும் சொன்னீங்கன்னா அவங்களும் கேட்பாங்கல்ல சார். உங்களுக்கு இன்னும் 1 நிமிஷம் டைம், அதுக்குள்ள இங்க கிளம்பிடுங்க. நான் எக்ஸ் மினிஸ்டர் கண்ணு. அந்த விஷயம் உனக்கு 1.5 நிமிஷம் தான் டைம் சார். கிளம்புங்க சார். நீங்க இங்க இருந்து போகலன்னா டிஎஸ்பி இல்ல எஸ்பி வருவாரு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு. அவுட். என்னங்க தண்ணி வரலன்னு ரொம்ப நாளா இங்க வந்து போய்கிட்டு இருக்கோம். நடந்து நடந்து எங்க காலு தான் தேஞ்சு போச்சே தவிர எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. உங்களை பார்த்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். மக்களோட பிரச்சனையை கவனிக்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் நம்மளுக்கு இந்த உத்தியோகம் கொடுத்திருக்கு. மக்கள் கட்டுற வரிப்பணம் தான் நமக்கு சம்பளமா வருது. நம்ம வேலையே செய்யாம அவங்கள வரியை கட்ட சொன்னா எப்படி? சம்பளத்தை ஏத்த சொல்லி ஸ்ட்ரைக் பண்ண மட்டும் பத்தாது. ஏழைங்களுக்காக சேவை செய்ய வேண்டியதும் நம்ம டியூட்டி தான். நாளையில இருந்து உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கூட எனக்கு வரக்கூடாது. இன்னைக்கே ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல ஹெல்ப் லைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் கொடுத்த 1:30 வேலை முடியணும். எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கணும். நோ பெண்டிங், நோ பிராபிங். காட் இட்? சார், செக்ரட்டரி உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா சார்? ஹலோ. என்ன மிஸ்டர் கௌதம், டியூட்டியில ஜாயின் பண்ண உடனே எக்ஸ் மினிஸ்டர் ஜேபி கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணீங்க? பெட்டர் பி கேர்ஃபுல் வித் ஹிம் சார். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்க வந்தது டியூட்டியை பார்க்கறதுக்கு, உங்க இஷ்டப்படி ஆடுறதுக்கு இல்ல. லெட் மீ டூ மை டியூட்டி ப்ளீஸ்.
சொல்லுங்க சார். இப்ப என்னத்தப்பா சொல்றது, டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டேன்னா அப்பா கூட சாருன்னு தான் கூப்பிடுவியா? ஓவர் சின்சியரா இருக்கேடா. அது சரி, தம்பிய கூட்டிக்கிட்டு உன் வைஃப் அங்கதான் வந்துட்டு இருக்கான். ஓகே டாட், இவங்க என்ன கேட்டாலும் எப்பவும் சொல்ற வழக்கா சொல்ல போறேன். இது கேக்கல ஆகும்னா உங்க காசேஜுக்கு ஒரு நோட்டு வந்து நிக்கிறாளுங்க. இதுல தான் தேர்மா பவர்ல கரெக்ட் பண்ணிக்கோ. ஆ கேளுப்பா சார், கெமிக்கல் கம்பெனில இருந்து ஃப்ளோரைட் லீக் ஆகுது, அதனால பொல்யூஷன் அதிகமா இருக்கு. என்விரான்மென்ட் மினிஸ்டர் இருந்து நீங்க என்ன ஆக்சன் எடுத்துக்கிங்க? அதான் ஃபில்டர்ல வச்சிருக்கோம்ல, சரியாயிடும். வெஹிக்கிள் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிங்க? ஆனா கிருக்கு பயமாவளை, நீ என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு? அத பாக்க தான் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. உங்க டிபார்ட்மெண்ட் எந்த வேலையும் செய்யாதது ஜனங்களுக்கு பிராப்ளமா இருக்கு மிஸ். அவங்க பிராப்ளத்தை தீக்கா கேட்ட சொல்யூஷன்ஸ் இருக்குமா? இப்போ சந்தேகம் தீந்து போச்சுல, வேற ஏதாவது சந்தேகம்னா சாயந்தரமா வந்து பாரு. வெரி பிஸி சார். வணக்கம் சார். எல்லாம் வணக்கம். எப்படி இருக்க துட்டு? தெரிஞ்சுக்காம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி காரணமா, தோக்கறவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி காரணமா, இவன் மூணு வச்சிருக்கானே. ஃப்ளைட் டிக்கெட் போட சொன்னா எப்போ வந்த? எப்போ வந்தீங்கன்னு கேளுங்க. நானும் வந்திருக்கேன்ல. நீங்க ஏன் ஸ்டேஷனுக்கு வரல? ஸ்டேஷனுக்கு வந்தா நான் ரிசீவ் பண்றதுக்கு என்ன உன் தம்பி மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? ஆரம்பிச்சேன். ஐஏஎஸ் ஆபீசர். அட்லீஸ்ட் காரியாவது ஸ்டேஷனுக்கு அனுப்பிருக்கலாம்ல. ஸ்டேஷனுக்கு கடைக்கோ மார்க்கெட்டுக்கு அனுப்பிறதுக்கு அது ஒன்னு பிரைவேட் வெஹிக்கிள் இல்ல, கவர்மெண்ட் வெஹிக்கிள். இந்த ஊர்ல ஆட்டோ டாக்ஸி நிறைய இருக்குல்ல. யாக்கோ கோய், நல்லா புருஷன கட்டி இருக்கற நீ. சென்னையில ஒரு சின்னதா ஒரு இடம் பாரு, ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் இருந்தா போதும். வாஸ்துவா, அந்த கன்றாவெல்லாம் ஒண்ணு தேவையில்லடா. நல்ல ஒரு ஈய ரேஞ்சுக்கு பெரிய ஷாப்பிங் மால் கட்டுறோம். ஆட பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் இங்க இருந்து கலெக்ட் பண்ணி அனுப்புறேன், நீ அங்க உடனே வேலையை ஆரம்பிச்சிரு. நான் அப்புறமா பேசுறேன், போன போயிட. ஏடா குறுக்குறுன்னு பாக்குறேன். சாரி, என் பேர் நாரதர் இல்ல, நம்பியூர் நாராயணன். என்ன வேலை உனக்கு? சாருக்கு பிஏவா இருக்கேன். இனிமே பிஏ பிஎஸ்சி எல்லாம் நான் தான். என்னங்க சொல்றீங்க? சொல்றேன், இதுக்கு மேல எங்க மாமா எந்த ஃபைல் சைன் பண்ணுனாலும் முதலே நான் அதை பாக்கணும். எதுக்கு சொல்றேன்? இதுக்கப்புறம் என்னதான் பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் கான்ட்ராக்டர்ஸா இருந்தாலும் மாமாவை பாக்குறதுக்கு முன்னாடி என்னை வந்து பாக்கணும். அட எதுக்குங்க சொல்றேன், ஒவ்வொரு ஃபைலுக்கு ஏத்த மாதிரி ரேட்டு பிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கை மேலே காசு, எங்க மாமா போடுவாரு சைன்னு. லஞ்சம் கேட்டா கை மேல காசு வராது, பார்சல்ல பாம் தான் வரும், பீஸ் பீஸ் ஆயிடுவேன். திருப்பூர்ல இருந்து நீ இவ்வளவு தூரம் வந்தது பீஸ் பீஸ் ஆகுறதுக்கா? வாழ்றதுக்கு ஆசை இல்லையா? பேசிட்டு இருக்க மாமா. ஏன் பிடி ஏன் மாமா நீங்க துக்குறீங்க? சொல்றேன், திருப்பூருக்கு எத்தனை மணிக்கு பஸ்? ஒரு மணி நேரத்துக்கு ஒண்ணு இருக்கு சார். ஏன் மாமா, பஸ் ஏதாவது வாங்க போறீங்களா? சொல்றேன், இப்போ ஊர்ல உங்க அப்பா எல்லா வேலையும் தனியால பாத்துட்டு கஷ்டப்படுவார்ல? அடிச்சடைச்சு மாமா, ஊர்ல இருந்து வந்தவன வேலை வெட்டி இல்லாதவன் நக்கல் அடிச்சுங்க. இப்ப கிளம்பினு டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றீங்க, எப்ப மாமா போடும்? என்ன அவசரம் உனக்கு? ரெண்டு மூணு நாள் தகிட்டு போவேன்னு பார்த்தா உடனே கிளம்புற அப்பா வேலை அவ்வளவு பாஸ். என்ன ஆட்டடிப்பு, அக்கா கிட்ட சொல்றேன். அக்கா கிட்ட பாஸ் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. நல்லா இருப்பீங்க. பாய். கீர்த்தியும் கூப்பிடுங்களே, ஒண்ணா சாப்பிடலாம். அவன் எங்க இங்க இருக்கான்? ஊர்ல உங்க அப்பா தனியா இருப்பாரு உன்ட்ட சொல்லாம கிளம்பிட்டான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவனா நிச்சயம் போயிருக்க மாட்டான். நீங்க தான் அவனை பேக் பண்ணிருக்கணும். கரெக்ட். இதுக்கு மேல நான் போய் சொல்ல மாட்டேன். போய் சொன்னா பொன் குழந்தை பிறக்க மாமே. ஒன்று
டாட் எனக்கு ஒருத்தன் தான் குட் மார்னிங். நல்லா தான் இருக்காங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். யாரே நீ? என் பேர் பிரம்மானந்தம். எல்லாரும் பிரம்மானு கூப்பிடுவாங்க. முதல்ல அந்த கண்ணாடி கழட்டியா? பில்ட் அப்லாம் கூடாது. என்ன வேணும்? உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை வேணும் சார். உன்னோட பேக்ரவுண்ட் அதான், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? கன்சல்டன்சி வச்சிருந்தேன் சார். கன்சல்டன்சியா? ஆமா சார். நீங்க டே டைம்ல வேலை செய்வீங்கன்னா நான் நைட் டைம்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். ஓ, ஏதாவது கால் சென்டர் வச்சிருந்தியா? கால் சென்டர்ல சார், கை சென்டர். என்னையா நக்கல் பண்றியா? இல்ல சார், அதுக்கு ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்கு. Good morning sir. Good morning sir. Sit down, sit down, sit down. Good morning sir. No silly feelings. My dear guys, போன மாசம் அமெரிக்காவில் 2 லட்சம் ஊழியர்கள், ஐ மீன் 2 லேக்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு பாவம் வேலை போயிடுச்சு. அதுக்காக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். Come on guys. எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு வேலை போச்சுன்னா நாம எதுக்கு மௌன அஞ்சலி செலுத்தணும்? அங்கேருந்து இவருக்கு வர ப்ராஜெக்ட்லாம் ஊத்திக்குச்சுல. போதும் போதும், உட்காருங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காலத்தில் பிரம்மா கன்சல்டன்சினா வேர்ல்டு லெவலில் நம்பர் ஒன்னாக இருந்தது. இப்போ எங்கே போனாலும் அடிச்சு துரத்துறாங்க. நீ சொல்கிற, நீயே சொல்லு. இல்லை சார், இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். இடியட். ஒரு காலத்தில் நம்ம கம்பெனின்னு சொன்னான், அவனா வந்து வீடு எடுத்துக்கோங்கன்னு சொன்னான், பேங்காரம் கூப்பிட்டு கூப்பிட்டு லோன் கொடுத்தான். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னாலே ஜம்ப் ஜாக்சன் ஆகிடுறானு. எப்படி மாயமாக வரைகிறானே தெரிய மாட்டேங்குது. இதை நம்பி ஏகப்பட்ட இடத்துல கடன் வேறு வாங்கி தொலைச்சிட்டேன். இப்போ எப்படி அடைக்க போகிறானே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு உடனடியாக தீர்வு வேணும். நம்ம நாட்டில் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச அதுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று பிச்சை எடுக்கிறது, இன்னொன்று திருடுறது. அதுக்கு ஒரு மூஞ்சி வேணும் தெரியுமில. நான் ஒன்றை வச்சாலும் பிச்சை எடுப்பேன்டா. அதுக்கு தான் திருட்டு தொழிலே சிறந்ததுன்னு முடிவு பண்ணிட்டேன். வெரி குட், வெரி குட். பார்த்தீங்களா, திருட்டுன்னு சொன்ன உடனே பொண்ணுங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு. ஓ மூஞ்சி, இதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம். கூடிய சீக்கிரம் நீ போலீஸ் ஸ்டேஷனில் ஜட்டியோடு நிற்க போகிறப்ப. தேவையா? இதெல்லாம் கேட்டு நம்ம பயந்துடக்கூடாது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நாம திருடத்தான் போறோம். நீ சின்னமலைக்கு போ, நீ அண்ணா நகருக்கு போ, நீ எங்க போன எங்க. டேய், நீ பிச்சைக்கார விஷயத்துல போய் ஏடிஎம்ல எவ்வளவு தேருதுன்னு பாரு. ஓகே, டூ யுவர் ஜாப் சார். எங்கேயோ போயிட்டீங்க சார். இது என்ன பிரமாதம்? வின்னர் கைப்புள்ள பார்த்தல, அவன் சிஷ்யன் தான். நான் பிஸ்கெட் போடாமே போவேன். பெரிய கோடீஸ்வரனா தான் இருப்பாங்க. சரோஜா தேவி வீட்டுக்கு வந்துட்டோமோ? இது என்னடா சொல்லி வச்சோமா, 4 தடவை இருக்குது. நீயும் படுக்க மாட்டா, என்னையும் படுக்க விட மாட்டேன். எப்பவும் சந்தேகம் தான். மூடிக்கிட்டு படியா. சாரி பாஸ், சாரி பாஸ். என் பேய பார்த்த மாதிரி கத்துற, திருடங்க தானே, நான் பாத்துக்கிறேன், படியா. யாருப்பா நீங்க? திருடர்கள். அந்த மேஜ மேல தண்ணி இருக்கு, எடுத்து கொடுப்பா. முதுகு வலிப்பா, வயசாயிடுச்சுல, எழுந்திருக்க முடியல. இந்த
திருடங்களை பார்த்தா உனக்கு பயமே இல்லையாமா? திருடுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே பயப்படணும். தொடச்சு வச்சிருக்கீங்களா? எங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு எங்க ரெண்டு பசங்களும் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. வருஷத்துல ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வருவாங்க. நல்ல வேலை நீ வந்ததுனால தண்ணியாவது கிடைச்சது. தேங்க்ஸ் யா ராஜா. உங்க இஷ்டத்தை நீ சொல்லிட்ட. நாங்கள் பெரிய பிளான்லாம் போட்டு செவ்வறி குதிச்சு நாய்கிட்டது தப்பிச்சு கூர்கா கிட்டது தப்பிச்சு திருடுறதுக்கு வந்தோம். ஒன்னு எடுக்கலன்னா கூட வந்தவனே துப்புவான். ஏதாவது கொடுங்க தாயே. அப்படின்னா ஒன்னு செய்யுங்க, ஃப்ரிட்ஜில் பழக்கு எடுத்துக்கங்க. நல்லதுங்க. சுகர் டேப்லெட்ஸ். ஓஹோ, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், எடுத்துங்க. அது பல்லத்தான் பழம்னு சொல்லிச்சா? பணக்கார வீட்டுல சோற தின்றது இல்ல சார். வேற என்ன சாப்பிடுவாங்க? சுகர் டேப்லெட்ஸ் தான். குரூப் கொடுங்க சார். எனக்கு எதுக்குடா? ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்ல. என்ன எகத்தலமா? திருவான்மியூர், கோபாலபுரம், ஈச்சம்பாக்கம், ஓயமாறு, இங்க எல்லா இடத்துலயும் ஒரே சுச்சுவேஷன் தான். மொத்த இடத்துலயும் கலெக்ட் பண்ணதை வச்சா ஒரு மருந்து கடையை வச்சிடலாம். அதான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். உன்ன மாதிரி போர்ட்டோட்டிங்களுக்கு நிச்சயம் அதாவது கிடைக்கும். வெயிட் பண்ணு. சரி சார், வெளில வெயிட் பண்ணுமா? வரும்போது சொல்றேன்னு சொன்னீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இவன் ரொம்ப போங்க பிடிச்சவன்டா. நல்ல விஷயமா சொல்றேன். ஒருத்தர் குழைக்கிறா. நார்மல் டெலிவரி கஷ்டம்தான், உடனே சிசேரியன் பணியாகணும். Yes, doctor. Congratulations, sir. You are blessed with healthy baby. தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. Thank you. Thank you so much. பெண் குழந்தைடா, மகாலட்சுமியும் உனக்கு மகளா பிறந்திருக்கா. போன கூட உங்க அப்பாக்கு விஷயத்த சொல்லணும். எங்க வீட்டுக்கு நான் ஒரே பையன், அதனால எனக்கும் ஒரு பையன் பிறப்பா நினைச்சேன். ஆனா உன் வீட்டுல நீ முதல்ல பிறந்திருக்கல, அந்த விஷயத்த மறந்துட்டேன். குழந்தை ஒண்ணு போலதான் இருக்கா. It's all right. It's all right. Ah, daddy, hello. என்னடா உன் பொண்டாட்டி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா? பொண்ணை பெத்து வச்சிருக்கா? Don't worry, dad. Next time, definitely, உங்களுக்கு பேரன் தான். என்னவோ போ. என்னையா கலெக்டர், என்ன இது, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு நீ? ஆ, முதல்ல உட்காருங்க. இந்த மரியாதை ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து என் ரைஸ் மில்ல சீஸா பண்ற? நீங்க ஊர்ல இருந்திருந்தாலும் சீஸ் பண்ணிட்டு, ஏன்னா அங்க இருக்கிற 80% ஸ்டாக் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அரசாங்கம் ஒதுக்கி வச்சதுன்னு நான் சந்தேகப்படுறேன். என்கொயரி போயிட்டு இருக்கு. நெஜான ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஆயிரக்கணக்கான உங்க வயிற்றுல அடிச்சதுக்காக நீங்க 2 வருஷம் ஜெயில கழித்து. என்ன பேர் வைக்கலாங்க? சரி வா. இதா நேஷனல் ப்ராப்ளமா? என் பர்சனல் ப்ராப்ளம். வாங்கறல்ல. வேணங்க ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு கேப் இருக்கணும்ங்க. அந்த கேப்ல தான் எனக்கு பையன் பிறக்கணும்னு இருந்தா. வேணங்க. என்னங்க தலைவரே இது? இந்த மாதிரி ஒரு ஆளையா போடுறது? சொந்த காசுல சூனியம் வச்சிருக்க மாதிரி காரியம் பண்ணிருக்கீங்க. அந்த கலெக்டரியா வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டான், சந்தோஷமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் கிட்ட அந்த கலெக்டருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. நீ தான் கொஞ்சம் பொறுத்து போய். என்ன பொறுத்து போக சொல்லாதீங்க. காசை போட்டு வியாபாரம் பண்றவனுக்கு தான் நஷ்டத்தோட கஷ்டம் தெரியும். இதெல்லாம் வேலைக்காகாது. அவன இந்த ஜில்லால இருந்து மாத்துங்க. இல்லாட்டி போனா நான் கட்சியை மாத்திக்கிறேன்.
சார், செக்ரட்டரியட்ல இருந்து ஃபாக்ஸ் வந்திருக்கு. என்னவா? உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களாம். எந்த ஊருக்கு? மதுரைக்கு சார். ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது பெரிய விஷயம் இல்ல. இவர் வேலை செய்ய நாளைக்கு திருப்பூருக்கு டாக்ஸி புக் பண்ண. இந்திரா குழந்தைய திருப்பூர் போறா, நான் மதுரை போறேன். நீங்க என்ன டிராப் பண்ணிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது, இது பிரைவேட் வெஹிக்கிள் இல்லன்னு. அதுவும் இல்லாம நாளைக்கு நான் டியூட்டி ஜாயின் பண்ணணும். நீ போய் வேலையை பாரு. நான் பாக்குறேன் சார். அக்கா சும்மா கழட்டுமா? இனிமே ஜாலியா இருக்கு. இதா உங்க கார். ஊருக்கு போனதுக்கு பிறகு ஃபோன் பண்ண. ஓகே. இவ்வளோ நாள் இவன் கொடுத்த டென்ஷன்ல மண்டை காஞ்சி போச்சுடா. ரெண்டு நாள் ஊட்டிக்கு போய் ஹாப்பியா என்ஜாய் பண்ண போறேன். ஹலோ விந்து. எங்க எங்க இருக்கீங்க? எனக்கு டியூட்டி ஜாயின் பண்ணனும்ல, அது ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். நீ சேஃபா ரீச் ஆயிட்டல? வந்துட்டேங்க. மார்னிங்ல இருந்து என்னன்னு தெரியல, உடம்பு சரியில்லை. இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். ஏ என்னாச்சு? மறுபடியும் நான் பிரெக்னன்ட். ஓ வாவ், வெரி குட், சூப்பர், டேக் கேர், சேஃபா இரு. இன்னொரு விஷயம், டெலிவரி வரைக்கும் உன் ஊர்லயே இரு, உன் வீட்லயே இரு. ஓகே. அப்புறம் இந்த வாட்டியாவது பையனை பார்த்து கொடு. என்ன ஆபீஸ் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? வந்துட்டேன் சார், பக்கத்தில் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ரைட்டில் திரும்பணும், வந்துடும் சார். டிரைவர் ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. ஸ்டாப் இட். நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க சார், இங்கே இருந்து 15 நிமிஷம் கழிச்சு வாங்க. ஓகே சார். சார் 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 சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சார், எதுக்கு கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு என்ன வேலை ஆகணும் சொல்லுங்க, நம்மகிட்ட ஆள் இருக்கு. 2000 ரூபாய் கொடுங்க, எல்லா வேலையும் நானே முடிச்சு தந்துடுறேன் சார். என்ன சார் நான் சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கீங்க சார். சார் 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 சார், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுமா சார்? உடனே வாங்கி கொடுத்துறேன் சார். சார் நீங்க ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்க வீடு தேடி வரும் சார். நீங்க அலைய வேண்டிய அவசியமே இல்லை சார். சார் 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 சார், ஒரு நிமிஷம் நிலுங்க சார். 25 பைசா வட்டியில உங்களுக்கு லோன் வாங்கி தரேன். நீங்க 2 மாசம் மட்டும் கட்டினா போதும், அதுக்கப்புறம் நீங்க கட்டலன்னா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உள்ள இருக்கிறதுல நம்ம ஆளுங்க சார், 10% கமிஷன் மட்டும். புது துணி விற்காம கிழிஞ்ச துணியை வித்துக்கிட்டு இருக்க சார். கலெக்டருக்கு ஏழைனா ஈவரக்கப்பட வரேன் சார், இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கிழிஞ்ச சட்டையை போட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சொடக்கு போற நேரத்துல காரி நடந்துரு சார். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சட்டைக்கு 10 ரூபா தான் சார், சொன்னா கேளுங்க, வாங்கிட்டு போங்க, யோசிக்காதீங்க. புது கலெக்டர் வந்துகிட்டு இருக்காரு. நீ என்னவோ கலெக்டர் மாதிரி நேரா வந்தா என்ன அர்த்தம்? போ போயாத பக்கம். சார் தாங்க நமக்கு பூசா வந்த கலெக்டருங்க. முன்னாடியே சொல்ல கூடாதா? ஐயா தெய்வமே, என்ன மன்னிச்சிடுங்க. எந்திரிங்க, இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது கரெக்ட், டியூட்டியை செஞ்சுங்க. இதை தப்பு பண்ண மாதிரி காலில் விடுறீங்க. நோ 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 நோ, ப்ளீஸ் கம். இங்க வெரி ஷெட் போட்டிருக்காங்க பாருங்க, எல்லாரும் உள்ள வர சொல்லுங்க. சரி. அப்புறம் கிழிஞ்ச துணி வித்துக்கிட்டு பாரு ஒருத்தர், அவரை மட்டும் விடாதீங்க. சரிங்க சார். சார், நீங்க வர சொன்னவங்கலாம் வெளியில வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லா ஸ்டாஃபையும் வர சொல்லுங்க, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? என்ரோல்மெண்ட் ஆபீசர் சார். நான் அக்கவுண்ட் ஆபீசர் சார். என் பேரு சத்யநாராயணன் சார். கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், லோன் விஷயம் இதெல்லாத்தையும் நான் தான் சார் பாத்துக்கிறேன். நீங்க 25 காசு வட்டிக்கு நான் லோன் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் சார். சார், அதான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன்ன சார். இங்க இருக்கிற யார் உங்களுக்கு பழக்கம்? செக்ஷன் சத்யநாராயணே, எங்க மாமா தான் சார். இதுல கலெக்டர் ஆபீஸ் நடத்திட்டு இருக்கல, பர்மா பசார் நடத்திட்டு இருக்கீங்களா? ஏன்னா எல்லாரும் பேரல் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு நடுவில் பண்ணிங்க மாதிரி ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ஷெட்டு கூட அங்கே இருக்கக்கூடாது. இனிமேல் உங்கள் யாரையும் நான் இங்கே பார்க்கக்கூடாது. அவுட். நான் டெய்லி 10 to 11 ஃபைல் செக் பண்ணுவேன், 11 to 12 இன்ஸ்பெக்ஷன் போவேன், 12 to 1 பில் சாங்ஷன் பண்ணுவேன், 4 o'clock மேலே விசிட்டர்ஸை பார்ப்பேன். ஓகே ஓப்ளியப்பன் சார். இப்போ டைம் ஆகுது. 10 hours சார். நான் என்ன பண்ணுவேன்? இது ரெடியாக இருக்குது சார். TRP Constructions, TRP Suppliers, TRP Enterprises. யார் இந்த TRP? லோக்கல் கான்ட்ராக்டர் சார். ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் சொந்தக்கார மாதிரி. அப்ப சொந்தக்காரங்களுக்கு கடவுள் மாதிரி சார். அண்ணாஜி வணக்கம். அண்ணாஜி யார் நீங்க? என் பேர் TRPன்னு சொல்லுவாங்க. Visitors after 4 o'clock. Out. வணக்கம் அண்ணாஜி. நம்ம பேர் TRPங்க. நம்ம கையை குலுக்கி நட்பாயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன்,
இந்த பக்கம் ஸ்டீல் பிளான்ட்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் தேனி கம்பம் வரைக்கும் டோட்டல் மதுரையவே உங்க கையில கொண்டு ஒப்படைச்சிருவேன். இப்ப மதுரை இருக்கிறது என் அதிகாரத்தில் தான், உன் அதிகாரத்தில் இல்ல. அதனாலதான் நம்ம உங்களை நேரிலேயே பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். நீ கான்ட்ராக்ட் எடுத்த பரம்புக்கு நிலத்துல ஏதோ ஃப்ராட் நடக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏதாவது ப்ரூவ் ஆச்சுன்னா நீ என் கையை கொடுக்கறது இல்ல, உன் கையில விலங்கு கொடுங்க. அவுட், கெட் அவுட். ஏய் இருங்கடா. ஹலோ ஹலோ, என்ன மாமா சொல்லு மாப்பு. என்னத்த மாமா நம்ம சொல்றது, எங்கேயோ தண்ணீராத காட்டுல இருக்க வேண்டியவனெல்லாம் தள்ளிட்டு வந்து இங்கே நம்ம உயிரை வாங்குறீங்க. போற போக்கு பார்த்தா தலைக்கு தேங்கான கூட மிஞ்சாது போல இருக்கு. என்ன மாமா, நீ சொன்னதை கேட்டுதான் என்கிட்ட இருக்கிற மொத்த போனதையும் எடுத்துக்கொண்டு போய் புறம்புக்கு நிலத்துல போட்டேன். இப்ப நேர்மா அது இதுன்னு பேசிட்டு இருந்தா என் கதி என்ன ஆகுறது? அப்ப நீ ஒரு வேலை செய்ய மாப்பு, அவன் இருக்கிற தசை பக்கமா திரும்பி ஒரு பெரிய கும்பிடு போட்டு. என்ன மாமா இந்த மாதிரி சொல்ற? சாவுக்கிற பெரிய புடுங்கின்னு மனசுல நினைப்பு. May I come in, sir? Ah, please come. Good morning, sir. Good morning. Welcome to Madurai. I am Superintendent of Police. Thank you. Take a seat. Thank you, sir. திருடன் திருடி ஆறு மாசம் கழிச்சு போலீஸ் வருவாங்கன்ற மாதிரி நான் வந்து ரெண்டு நாள் ஆகுது, இப்போ வந்து வெல்கம் பண்றீங்க? என் பொண்ணோட கல்யாணத்துக்காக நான் மூணு நாளா லீவ்ல இருந்தேன் சார். டியூட்டில இருக்கும் போதே வாரத்துல இறக்கி வச்சிருங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும் சார். You're right. Well, nice meeting you. Same here. Yeah. Good day, good day to you too. ஏமா ஆம்பளை குழந்தை தானே, பெண் குழந்தை இப்பவும் பொண்ணுதானா? எங்க மாமனு காப்பு தாண்டியே அவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்களாமா? நான் என்னத்தம்மா சொல்றது, அவர் ஆம்பளை குழந்தை தான் வேணும்னு கேக்குறாரு. ஆனா நீ என்னடா? அதுரா மேட்ரு, முதல் குழந்தை பிறந்தப்பா அவங்க அப்பா வரல, இப்ப பையன் போறக்கலன்னு எங்க மாமனே வரல போல இருக்கு. இந்திராமா வீட்ல இல்லங்கய்யா, இடுப்பு வலி வந்ததுன்னு ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. டெலிவரி ஆயிடுச்சா? எனக்கு தெரியாதுங்கய்யா. இந்திரா கூட யார் போனா? அம்மாவும் ஐயாவும் போயிருக்காங்க. ஹலோ, ஹாஃப் அன் அவர் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, செல் ஆஃப்ல இருந்தது. அது ஹாஸ்பிடல்ல இருந்ததால ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். ஆ சரி சரி, டெலிவரி ஆயிடுச்சா? ஆ சிசேரியன் மாப்ள. ஹலோ, நான் கேட்டது சிசேரியனா நார்மலா? இல்ல டெலிவரி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆனா என்ன 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 ஆனா? மறுபடியும் பெண் குழந்தையா? ஆ நல்லா இருக்கு, உங்க வம்சத்தை நல்லா பெருக்கிட்டு இருக்கீங்க. பெருக்குங்க பெருக்குங்க. மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், இந்த டெலிவரியோட உங்க பொண்ணுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்றதுதான் நல்லது. மறுபடியும் கன்சீவ் ஆனா உங்க பொண்ணு உயிருக்கே ஆபத்து. உடனே குழந்தைய பாக்கணும்னா பேபி ரூம்ல போய் பாருங்க. சரிம்மா. ரகு, டேக் திஸ். மே கம் இன் சார்? ஆ குட் மார்னிங், ப்ளீஸ் கம் இன். குட் மார்னிங் சார். வாங்க. என்ன இன்னைக்கு பஃப்டில வந்திருக்கீங்க? இன்னைக்கு லீவா? இல்ல சார், இன்னைக்கு என் பர்த்டே. ஆ வெரி குட், நீங்க பர்த்டே கூட सेलिब्रेट பண்றீங்களா? இதெல்லாம் நான் ரிட்டையர் ஆற வரைக்கும் தானா சார், அதுக்கு அப்புறம் கூப்டலாம் வர மாட்டாங்க, வந்தாலும் gift கொடுக்க மாட்டாங்க. You know something, இந்த பூமியில நம்ம பிறந்தது பெரிய gift, அதோட பெரிய gift என்ன இருக்கு? Anyhow, many more happy returns of the day. சார், இன்னைக்கு ஈவினிங் சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓ, நீங்க கண்டிப்பா வரணும் சார். எங்க? ஃபார்ம் ஹவுஸ்ல. என்னோடது? ஓ, உங்களதா? எஸ் சார். எத்தனை வருஷம் சர்வீஸ்ல? ஃபார்ம் ஹவுஸே வாங்கிட்டீங்கன்னா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள லைட் ஹவுஸே வாங்கிடுவீங்கல்ல. ஆ ஓகே, see you in the evening. Thank you sir. Yeah. I have invited the new collector too. He is on his way. அவன எதுக்கியா கூப்டா? அவன் மோசமானவன். அட இவர் மோசமானவங்களே முக்கியமானவரை சொல்லலைய. என் பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி சிம்பதி கெயின் பண்ண. இவனோட பெரிய ஆளுங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நில்லுனா நிப்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க. சமலகாடா கடிச்சி காரம் குட்டிடவா. சீலசிடா ஸ்பைசி டேஸ்ட் ரசிக்கவா. பச்சை மிளகாடா கடிச்சி காரம் குட்டிடவா. லிப்ஸ்
இலசுடா ஸ்பைசி டேஸ்ட் ரசிக்கவா. உடம்புல பையாரி சிம்பிள் சிங்காரி வரவா உன்னோட சிங்கல்ல சவால சமாளி பக்கம் வந்த பங்காளி தரவா உதட்டுல உம்மா கோபி மஞ்சூரியா யா 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 சரக்கேத்து சாமியா சிக்கன் தந்தூரியா யா 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 சிப்பண நிவாரியா எது பிடிச்சிருக்கோ சட்டுன்னு சொல்லிடு பட்டண பக்குவமானது வாங்கி கொடோ பச்சை மிளகாடா கடிச்சி காரம் கூட்டிடவா இலசுடா ஸ்பைசி டேஸ்ட் ரசிக்கவா. அனலா போச்சு பூந்தேகம் அசலா போயா பூலோகம் மடடா எனக்குள்ள ஆனந்தம் வந்தேனே பெண்டானே நீ மனதாராவா முன்னே விற்பேனே தருவேனே வெட்கம் என்று தெளித்தேனே அதிரடி நாதடி செரவடி உனக்கேடோ செல்போன் நெட்வொர்க் இன்ப தேவைக்கு நெஞ்சில தில்லுண்ட தாக்கு பிஎஸ்என்எல் தூது நீ சொல்லு தேனை கூட்டோட தூக்கு கியூவில வந்தேன் டோய் 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 என் நம்பர் நீ தான் டோய் direct die 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 email und die edhu pudichirukko sattina sollida pattana pakkuvamanad vaangi kodo pachamalagada kadichi karam kootidava silasida spice taste rasikkava. போட்டி போட்டாங்கடா எத்தனை பேரும் வந்தாங்கடா என்னோட போட்டி போட்டாங்கடா என கண்டு எதிர்கொண்டு கதி கலங்குத்தான் போனாரடா குழுந்தொண்டு சிறுவண்டு பதிலந்தவரானாரடா உடல் வசீருதா நடனிசு நமதேடோ பச்சை மிளகாடா கடிச்சி காரம் கூட்டிடவா சிலசுடா ஸ்பைசி டேஸ்ட் ரசிக்கவா. உடம்புல வையாறு சிம்பிள் சிங்காரி பரவா உன்னோட சிங்கல்ல சவால சமாளி பக்கம் வந்த பங்காளி தரவா உதட்டுல உம்மா கோபி மஞ்சூரியா யா 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 சரக்கே தங்காவியா சிக்கன் தந்தூரியா யா 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 சிப்பண நிவாரியா ஒரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னொரு பக்கம் மாஃபியா கலக்குறீங்க. நோ நோ நோ, இவர் மாஃபியா இல்ல, இன்ன உங்க தம்பியா? அதை விட இன்னும் மேல சார். டிஆர்பி இஸ் எ கோல்ட் மைன். கான்ட்ராக்ட்ஸ்ல மட்டும் இல்ல, பாலிடிக்ஸ்ல அதை விட பெரிய ரேஞ்சில இருக்காரு. கொஞ்சம் பாத்துங்க சார். கொஞ்சம் இல்ல, ஃபுல்லா பாத்துட்டேன். நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பாருங்க. ஆகட்டும் சார். லைஃப் நல்லா என்ஜாய் பண்றீங்க. இதெல்லாம் என்ன பெரிய என்ஜாய்மென்ட் சார்? நீங்க ஊன ஒரு வார்த்தை சொல்லுங்க. பாம்பேல இருந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒரு மாடல் உங்களை தேடி வருவாங்க. ஏற்கனவே வந்துட்டாங்க சார். உங்க வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு ஃபோன் வந்திருக்கு சார். வாட்? இன்கம் டாக்ஸ் ரைடா? எஸ் சார். இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே நான் தான். ஹலோ சார், வருமானத்துக்கு அதிகமாக நீங்கள் சொத்து சேர்த்துருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்தது. 6 கோடி ரூபாயை உங்கள் வீட்டிலிருந்து நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். உங்களை மாதிரி ஆளுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால தான் ஒழுங்காக வேலை செய்கிற உங்கள் பேரை கேட்டு போகுது. டேக் எ மூவ். கம் ஆன், தேங்க்யூ சார். தட்ஸ் இட். மூவ். என்னங்க இருந்தாலே, நீ முதல்ல இடத்த காலி பண்ணுப்பா, இல்லைன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து ஊருக்குள்ள ஒட்டு துணி இல்லாம தர தரன்னு ரோட்ல இழுத்துக்கிட்டு வருவான்.
இப்பவாவது பணம் தான் போச்சு. உள்ள போனா உருப்படியா திரும்பி வருவியாங்கிறது சந்தேகம் தான். நான் பாத்துக்கிறியா? போயா, போ போன்னு சொல்றேன்ல. ஹலோ, இந்திரா இருக்கா? மாப்பிள்ள எனக்கு நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்கிறது? நீ தான் அங்க உட்கார்ந்துருக்கிய. என்னால இது மேல தனியா இருக்க முடியாது. சீக்கிரமா. ஓகேங்க அப்பா, மதுரைக்கு வர சொல்றாரு. டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க. சரிம்மா. அடடே, யாரோ வந்திருக்காங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்கய்யா. என் பேரு தாயம்மா. இந்த பங்களாவில் வேலை செய்யறங்கய்யா. மாப்பிள்ள வீட்டில் இல்லையா? இல்லைங்கய்யா, ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அம்மா ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லுங்க, இப்போ வந்துடுறேன். இப்ப உள்ள போங்கம்மா. கொஞ்சம் காஃபி சாப்பிடுங்கம்மா. கூப்பிட்டு வந்துட்டியே. குட். வணக்கம் மாப்பிள்ள. ஓ வணக்கங்க. உடம்புல சௌகரியம் தானே? இப்பதானே டெலிவரி ஆச்சு, அதுக்குள்ள ஓடி வந்துட்டா? உங்க பொண்ணுக்கு ரொம்ப அவசரம். மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ராத்திரி வண்டிக்கே கிளம்புறம்மா. உடனே கிளம்பணுமா? ஊர்ல அம்மா மட்டும் தனியா இருப்பாமா? இங்க நானும் தனியா தானே பார்க்கேன். நீ இப்போ மாஜி சேர்மன் பொண்ணு இல்லம்மா, கலெக்டரோட பொண்டாட்டி. அவர் பாத்துக்குவாரு, பிள்ளைங்க ஜாக்கிரதை. நான் வரேம்மா. என்ன அதுக்குள்ள தூங்கிட்டேன் நினைச்சியா? உனக்கு என்னை பத்தி நினைப்பே இல்லை. ஏங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றேன்? காலையில இருந்து ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்ல, எனக்கு எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லையா? வா. வேணங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஆண் குழந்தை கண்டிப்பா வேணும்னு இன்னொன்னு பேத்துக்கு சொன்னீங்க, ஆனா மறுபடியும் பொண்ணுதான் பிறந்தது. என்னால முடியாதுங்க. ரெண்டு தடவை சிசேரியன் ஆயிருக்கு. ஐ கான்ட் கேரி. இன்னும் சொல்ல போனா டாக்டர் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்க சொன்னாங்க. டாக்டர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன போச்சு? போ போறது ஏன் வம்சம் தானே. என்னாச்சு? எனக்கு பையன் வேணும். நீ எனக்கு பையன் பெத்து கொடுக்குற. பையன் பிறக்கிற வரைக்கும் நீ பெத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல வர வர கலெக்ஷன் இறங்கிட்டே இருக்கல. துட்டு அதுக்கே சார் இவ்வளவு கவலைப்படுறீங்க? நல்ல ஸ்ட்ரிக்டான ஆபீசரா கொண்டு உங்க சேர்ல உட்காருவீங்க. என்னது உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்ல வந்தேன். ஏற்கனவே கலெக்ஷன் இறங்கிட்டு இருக்குன்றேன். அப்படி ஒரு ஆபீசர் வந்தா நான் பிச்சதால எடுக்கணும் சார். அதான் ப்ரொஃபஷனல் சீக்ரெட், வச்சு பாருங்க அப்புறம் தெரியும். அப்படி ஒரு கிறுக்கு போயமா எங்கல இருக்கான்? ஒருத்தர் இருக்கா சார், சம்பளம் சார், வெறும் சம்பளத்தை மட்டுமே வாங்குற கலெக்டர் ஒருத்தர் இருக்கா. அப்படி ஒரு கேன பயலா. நோ டவுட் யூ ஆர் பிரெக்னன்ட். படிக்காதவங்க யாராவது இப்படி பண்ணா கூட பரவாயில்ல. நல்லா படிச்சவங்க நீங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட மனைவி. நீங்களே இப்படி பண்ணா எப்படிங்க? ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவில் 2-3 இயர்ஸ் கேப் கூட கொடுக்காம 3 மாசம் குழந்தைய வச்சுக்கிட்டு மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க. உங்க ஹெல்த் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பெட்டர் அபார்ஷன் பண்ணிக்கோங்க. அபார்ஷன் மட்டும் வேணாங்க, உங்க உயிருக்கே ஆபத்துங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டாம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இந்த மாத்திரையை டெய்லி 2 டைம் சாப்பிடணும். குழந்தைய வாங்கிக்கங்கம்மா. டாக்டர்மா நீங்க சீக்கிரம் கிளம்புங்க, ஐயா வர நேரமாச்சு, கிளம்புங்க. ஓகே மேடம், நீங்க உடம்பு பாத்துக்கங்க. கங்க்ராட்ஸ், வம்சம் என் வம்சத்துக்கு வாரிசு வரப்போகுது. நீ வேணா பாரு, இந்த மாதிரி பையன் தான் பிறப்பான். சரி, கம் ஆன் ஸ்மைல் ஸ்மைல். இப்போ எங்க அப்பாவை எடுத்துக்கோ, பையன் நான் இருக்கேன்.
அவர் ஹாப்பியா இருக்கார்ல, நமக்கும் பையன் பிறக்கணும். இல்லன்னா நம்ம ஓல்ட் ஏஜ்ல யார் நம்மள பாத்துக்குவா? ஹா, கம் ஆன், ஸ்மைல், பீ ஹாப்பி. ஹா, தாய்மா எழுந்திருச்சிட்டீங்களாமா? நான் அப்பவே வந்துட்டேம்மா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, எழுப்பல. காஃபி போட்டு தரட்டுமாமா? எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னம்மா? எனக்கு பையன் பிறக்குமா இல்ல மறுபடியும் பொண்ணுதான் பிறக்குமான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இந்த ஊர்ல எங்கேயாவது இருக்கா? அந்த மாதிரி ஆஸ்பத்திரியா? ஆனா ஒரு விஷயம், கலெக்டர் ஆபீஸ்லயே போர்டு எழுதி போட்டிருக்காங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்றது தப்புன்னு. அதுவும் இல்லாம போலீஸுக்கு தெரிஞ்சா புடிச்சுக்குவாங்க. ஆ, ஞாபகம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி எனக்கு தெரியுமா. வாங்க போலாம். ஆமா, இந்த வேலையெல்லாம் வந்து பாத்துக்கலாமா? சீக்கிரம் வாங்கம்மா, போலாம். அம்மா, ஸ்கேனிக்கு எவ்வளவு? 500. ரிசிப்ட் இந்தாம்மா. இந்தாங்க, அந்த பக்கமா போங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க, ஸ்கேனிங்கா? ஆமா. சிடி ஸ்கேனா? இல்ல, பிரெக்னன்சி சம்பந்தமா. செக்ஸ் டிட்டர்மினேஷனா? டாக்டர் பாத்துட்டீங்களா? ஆ, பணம் கூட கட்டியாச்சுமா. சரி, அப்படி படுத்துக்கோங்க, போங்கம்மா. கலெக்டர் ஆபீஸா? கலெக்டர் தான் பேசுறேன். குட் மார்னிங் சார், நான் சி1 இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். இல்லீகல் ஸ்கேன் பண்ண வந்த ஒரு லேடியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். உங்க மிஸ்ஸஸ் சொல்றாங்க சார். அவங்கள அங்கேயே பிடிச்சு வைக்கிறேன் சார். எஸ் சார், நான் உடனே வரேன். நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சட்டத்தை மதிச்சு நடக்கிறவன். நான் டியூட்டில சேர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் யார்கிட்டயும் தலை குடிச்சதில்ல, டியூட்டி தவிர வர யாரையும் கேர் பண்ணதில்ல. என் காரை பார்த்ததா அட்டென்ஷன் நின்று சல்யூட் அடிக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட சாரி சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? அப்படி உன்னை கூட்டிட்டு வரலாம், என்ன நடந்திருக்கோ தெரியுமா? சட்ட விரோதமான செயலை செஞ்ச கலெக்டருடைய மனைவி கைது செய்யப்பட்டார்னால கட்டம் கட்டி பேப்பர் நியூஸ் போட்டிருப்பாங்க. கலெக்டர் வீட்லயே இவ்வளவு சட்ட விரோதம் நடக்குதுன்னா ஜனங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்னு டிவி சேனல்ஸ் என்ன நார் நார் கிழிச்சிருப்பாங்க. எதுக்காக இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஐயா, தயவு செஞ்சு அவங்களை திட்டாதீங்க. எப்போ ஆவும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதியா? ஆ, இவளுக்கு ஒன்றும் தெரியாது. புருஷன் பேரு சொல்லவே வெக்கப்படுற தமிழ்ச்சியா இருக்க வேண்டியவ, புருஷனை வெக்கப்படுற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்த தர்மபத்னியா மாறி இருக்காங்க. நீங்க வெக்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன காரியத்தையா அந்த அம்மா பண்ணிட்டாங்க? எதுக்காக இந்திராமா ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? ஆம்பளை குழந்தை தான் வேணுங்கிற உங்க ஆசை நிறைவேறுமா இல்லையா? அந்த கருமாறி இப்பவாது கண்ணை திறப்பாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தாயா போனாங்க? இங்க பாருங்கய்யா, இப்பவும் பொம்பளை பிள்ளையா இருந்தா அது யாருக்கு தெரியாம கலைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டா புண்ணியவதி. ஆம்பளை குழந்தை பிறக்கலைன்னு அந்த பொண்ணை எப்படியா தப்பு சொல்ல முடியும்? படிச்சவங்களுக்கு இது கூடவா தெரியாது? இது பர்சனல் விஷயம், அனாசமா தலையிடாத. நீ வேலைக்காரி, வேலைக்காரி மாதிரி நடந்துக்கோ. ஆமா ஐயா, நான் வேலைக்காரி தான், இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இந்த அம்மா படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து மனசு கேட்காம என் தகுதியை மீறி பேசிட்டேன். அதுக்காக இந்த பொண்ணை தண்டிச்சிடாதீங்கய்யா. நான் செஞ்ச தப்புக்கு வேணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்யா, போயிடுறேன். சந்தோஷமா, ஐஐஎஸ் படிச்சுட்டு ஒரு வேலைக்காரி கிட்ட எல்லாம் பேச்சு கேட்க வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் தான் என்ன, இன்னொரு புள்ள பத்துக்கிட்ட நீ செத்துருவியோங்கிற பயம் தானே? என்னால நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. போ, உங்க அப்பா அம்மா கூடயே போயிடு. ஒரு ஆண் குழந்தைய பெத்து கொடுக்க வக்கு இல்லாதவ, வாழா வெட்டி அவை இருந்துக்கும். கஷ்டப்பட்டு ஒன்னா இருக்கிறத விட பிரிஞ்சு சந்தோஷமா இருக்கிறது. அவர்கிட்ட சொல்லாம நீ அந்த மாதிரி செஞ்சது தப்பு தானேம்மா? இதே கேள்விதான் நான் கேட்டேன், ஆனா உங்க பொண்ணு புரிஞ்சுக்கவே இல்ல. ஆக்சுவலி பிறக்க போறது ஆனா பொண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு என்ன அவசரம்? ஏற்கனவே ரெண்டு பொண்ணு பத்துட்டா, இன்னும் ரெண்டு பத்துக்கு சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நான் வளர்த்துக்குவேன். ஆனா எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். ஆண் குழந்தை வேணும்னு அவர் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையம்மா. தசரதன் கூட பிள்ளைக்காக தான் யாகம் பண்ணாரே தவிர பொண்ணு வேணும்னு யாகம் பண்ணலையே.
யாரா இருந்தாலும் வம்சம் தழைக்க புள்ள வேணும் தான் விரும்புவாங்க. எல்லா அப்பாவும் இப்படிதான் இருக்கீங்க. மாப்பிள்ள கால கழுவுவீங்களே தவிர பொண்ணோட கண்ணீரை தொடச்சு விட மாட்டீங்க. ப்ளீஸ் கம். உடனே வர சொன்னீங்க, என்ன விஷயம்? உங்கள் ஒய்ஃபுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு. ஏ, ஆப்ரேஷன் பண்ணலாம்ல? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டெல் மீ. ஷீ இஸ் வெரி வீக். ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனேயே அபார்ஷன் பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணோம். ஆனால் அவங்க அதை கேட்கவே இல்லை. ரெண்டு குழந்தைங்க கண்டினியூஸாக பிறந்ததால் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஆப்ரேஷன் தாங்குவாங்களான்னு தெரியல. பிகாஸ் போத் வேர் சிசேரியன்ஸ். ரொம்ப ரிஸ்க். என்ன பண்ணலாம்? ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, இதில் சைன் பண்ணுங்க. ஹார்டி கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. வாவ்,
முதல் பொண்ணு பிறந்தப்ப மாமனார் வரல, ரெண்டாவது பொண்ணு பிறந்தப்ப மாமாவே வரல, இப்ப வாரிசு பிறந்துச்சுன்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் சிச்சுவேஷன் பார்த்தனா, ஒரு படம் பூஜை போடணும்னா ப்ரொடியூசர் என்ன டென்ஷன் ஆவாரோ அந்த டென்ஷன்ல எல்லாரும் இருக்காங்க. அதான்டா பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு எல்லாரும் கீழ்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பாக்குறாரு மச்சா, கிளைமேட் மாறிடுச்சு, சுனாமி வரும் போல இருக்கு, சிக்னல் கட் ஆயிடுச்சுடா. அசோக், ஆனந்த், அரவிந்த், ஆமுதன், வாட் இஸ் திஸ்? டே, உன் பொண்டாட்டிய கேளுடா, நல்ல பேர் அதான் சொல்லுவா. பொம்பளைகளுக்கு என்ன தெரியும்? என்னது பையன் பிறந்திருக்கானா? அடிஷனல் செக்ரட்டரியா ப்ரமோட் பண்ணிருக்காங்க, நாளைக்கே டியூட்டி ஜாயின் பண்ணோம். தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச் சார். அதிர்ஷ்டக்காரன் டைம், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. போயிட்டு வாங்க சார். ஏன் தாயம்மா இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? பீட நம்மளை விட்டு ஒழிஞ்சதுன்னு சந்தோஷப்படு. வணக்கம் சார். என் பேரு பாளையங்கோட்ட புருஷோத்தமன், சிஎம். சிஎம் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. இப்போதைக்கு உங்கள் பிஏவாக இருக்கேன். இன்னும் வேறு ஏதாவது ஆசை இருக்கா? சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. சிஎம் ஆனா போதும் சார், மற்ற எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் கனவு கண்டுகிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்ட ஒரு செகண்ட் கூட எங்கிட்ட இருக்க மாட்டேன். தெரியும் சார். ஃபர்ஸ்ட் டே நல்லா ஒர்க் பண்ணல, நல்லா காஃபியோட ஸ்டார்ட் பண்ணலாம். காஃபி சொல்லு. சரி சார், ஒரு காஃபி நானே எடுத்துட்டு வரேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னோட பேரு ஸ்வாதி, நான் உங்க பிஏ சார். எல்லாரும் என்ன செல்லமா ஸ்வீட்டின்னு கூப்பிடுவாங்க. நானும் அப்படிதான் கூப்பிடணுமா? நீங்க எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும் சார். ஏன் அப்படி? நீங்க கோயம்புத்தூரை கலக்கிட்டீங்களா, மதுரையவே மிரட்டிட்டீங்களா, இப்போ சென்னையை மட்டும் விட்டுருவீங்களா என்ன? நான் வரேன் சார். என்ன நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அழுத்துங்க காலிங் பெல்ல. ஹலோ, உடனே வா. இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்றது, டபுள் மீனிங்ல பேசுறது, ஒரு மாதிரி பாக்குறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இது வந்தாலும் ஓப்பனா இருக்கணும். இப்ப கூட ஓப்பனா தானே சார் இருக்கேன். நான் ஓப்பன் சொன்னது உன் ட்ரெஸ் இல்ல, தாட்ஸ் அவுட். இவ மடிய மாட்டம் போல இருக்கே. என்ன சார், வந்தவன ஷோரூம் ஓபன் பண்ணிட்டியா? வணக்கம் சார், நல்லா இருக்கியா? அவ ஸ்டெனோ கிடையாது, பெரிய டப்பா டோலு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்விரான்மெண்ட்ல இருக்கிற மொத்த பொல்யூஷனும் அவதான். புது ஆபீசர் வந்தா போதும், உடனே போலிங் போட்டுருவா. அவ்வளவு லேசில் விழுகிற விக்கெட் நீங்க இல்லைன்னு எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியாதுல்ல. பெர்மிஷன் கேட்காம உள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? அது தெரியும், உங்களையும் தெரியும்ல. அதான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். எனக்கு உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷு? ஏன்னா ஐஏஎஸ் ஐ சட் அவுட். நான் அவுட் ஆகுறது இருக்கட்டும், பட்டாளத்தில் இருக்கிற ட்ரக் கம்பெனியில் மட்டும் நீங்க இன்ன ஆயிடாதீங்க. அது மினிஸ்டரோட பர்சனல் ஏரியா. அவுட். புருஷோத்தமன், புரிஞ்சிருச்சு சார். பட்டாளத்தில் இருக்கிற ட்ரக் கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாம் 5 நிமிஷத்தில் உங்கள் டேபிளில் இருக்கும். குட். எல்லாம் உனக்கு புத்தி கெட்டு போச்சா? அந்த ட்ரக் கம்பெனி கிட்ட போவாதேன்னு அவன்கிட்ட எதுக்குலே சொன்னேன். ஒரு ஏடா கூட பிடிச்சவன் சார், செய்யாதன்னு சொன்னாதான் செய்வான். எனக்கு அருமை முடிச்சவனே, அது என்னோட பர்சனல் ஏரியான்னு எதுக்கு அவன்கிட்ட சொன்னேன்ற சார்? வேலை ஸ்பீடாக நடக்கும். ஹலோ, யாருல மூடிட்டானா? பாத்தீங்களா சார், எவ்வளவு ஸ்பீடுன்னு. கும்மி அடிக்கிறதுல அவன் கும்தலக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, நம்ம கல்லா களைகட்ட போது, அப்பதான் நம்புவீங்க. நீ சொல்றத பார்த்தா சீக்கிரம் மழை வர மாட்டிருக்கு. யாரோ கௌதமாங்க, அடிஷனல் செக்ரட்டரியா, புதுசா வந்திருக்காரு. எங்க எல்லாரோட கம்பெனி மூடிட்டாருங்க. மூடிட்டானா? ஆமாங்க. எங்க இதை ஓபன் பண்ணுங்க. ஓம் நமோ பகவதே காசுதேவாய. நீங்க போங்க, உங்க கம்பெனி எல்லாம் மறுபடியும் திறக்கிறதுக்கு நான் பொறுப்பு. நீங்க ரொம்ப நன்றிங்க. வரோம் சார்.
மரியாதையா கேட்டா இந்த மருந்து கம்பெனிக்காரங்களா கொடுத்தாங்களா? இப்ப பாருங்க, சூட் கேஸ்ல கொண்டு வந்து கொட்டுறானுங்க. அப்படியா? சிகண்டியா யூஸ் பண்ணி ஸ்ரீகிருஷ்ணர் பீஷ்மர் உயிர் எடுத்த மாதிரி நான் கௌதம யூஸ் பண்ணி மருந்து கம்பெனிக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்திருக்கேன். அந்த கர்மாந்திரம்லாம் இருக்கணும்ல, சூட் கேஸ் எப்ப அனுப்ப போற? அதான் சொல்லல, நாளைக்கே அமைச்சிடறேன் சார். தங்கக்குட்டியா? இந்த அப்ளிகேஷன் அவனுக்கு தான், சைன் பண்ணுங்க. என்னது? ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாட்? இவங்க படிக்கிற லோக்கல் ஸ்கூல்ல அவனை ஜாயின் பண்ண போறியா? நோ நோ, அவன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும். அங்கதான் ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங், கிரிக்கெட் பிளேயிங் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்கூல்ல ரெக்கமெண்டேஷன் இல்லனா சீட் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு, பை. ஹலோ, திஸ் இஸ் ஜனஜித் ரே, பிரின்சிபல், ஓக்ரிட்ஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 1 மினிட், பிரின்சிபல் பேசுறாரு. ஹலோ, குட் மார்னிங். எஸ் சார், குட் மார்னிங். ஆம் தி அடிஷனல் செக்ரட்டரி டு என்வாயன்மெண்டல் டிபார்ட்மெண்ட். என் பையனுக்கு உங்க ஸ்கூல்ல ஒரு சீட் வேணும். ஹவ் ஓல்ட் இஸ் தி சன்? 1 இயர் சார். வாட்? ஆல்ரெடி 1 இயர்? யூஷுவலி யூ நீட் டு ரெஜிஸ்டர் யுவர் சைல்ட் ஃபார் அட்மிஷன் தி மொமெண்ட் ஹி ஆர் ஷி இஸ் born. ஐ அம் சாரி, வி கேனாட் அட்மிட் எனிஒன் அட் திஸ் மொமெண்ட். Good morning. Good morning. Can I... Gautam? How did you... It is my business to know, ma'am. But how? Welcome to Oakridge. It is good to have you here for your son's admission. This is his application form. We are pleased to have him. And this is all for you. But how much is the fees? Please don't worry at all. All that has been taken care of. Oh, when can he join? Tomorrow. Thank you. Thank you so much. Most welcome. யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்க? சிஎம் கிட்டயா? நான் யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேக்கல. யாருமே ரெக்கமெண்ட் பண்ணலனா எப்படி ஃபீஸ் கூட வேணாம்னு சொன்னாங்க? அது மட்டும் இல்ல, Dress, bag, books இதெல்லாம் எதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்? ஐ திங்க் யூ யூஸ் சம்படிஸ் ரெக்கமெண்டேஷன். உங்களுக்கு எத்தனை தடவையா சொல்றது உள்ள வராதுன்னு? அவுட். என்ன சார் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. புரோக்கருக்கு மரியாதை வேண்டி கிடக்கு. என்னது, புரோக்கரா சார்? நாங்க இல்லைனா கவர்மெண்டே இல்லை சார். நாங்க இல்லைனா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்காது, எம்எல்ஏங்க மந்திரி ஆக முடியாது, மந்திரிங்க பணக்காரனாக முடியாது. மந்திரிங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்றதே நாங்க தான் சார். அது மட்டும் இல்ல, சிஎம் பார்ட்டி ஆரம்பிச்சப்போ கூட்டத்தை கூட்டினதே நாங்க தான் சார். சிஎம் பார்க்கணும்னால எங்க கிட்ட தான் வரணும், மினிஸ்டரை பார்க்கணும்னால எங்க கிட்ட தான் வரணும். அவ்வளோ எதுக்கு சார்? உங்களை கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கும் மதுரையிலேருந்து சென்னைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே நான் தான் சார். அது மட்டுமா, உங்கள் பையனுக்கு ஸ்கூலில் சீட்டு வாங்கி கொடுத்ததே நான் தானே சார். நான் சீட்டுக்காக பணமும் கொடுக்கல, ரெக்கமெண்டேஷனும் பண்ணல. ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், உன் ஸ்கூல் இருக்கிறது ரெசிடென்ஷியல் ஏரியாவில், நார்மலாக எல்லா வண்டிக்கும் 80 டெசிபல்ஸ் தான் சவுண்ட் அலோடு. ஆனா உங்க ஸ்கூல் விடுற நேரத்துல உன்னோட 25 பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகி ஒரே நேரத்துல ஹார்ன் அடிச்சா 500 டெசிபல் சவுண்ட் வரும், அது சவுண்ட் பொல்யூஷன் ஆயிடும். அது மட்டும் இல்ல, அந்த 25 வண்டிங்க விடுற கருப்பு புகையால அங்க ஏர் பொல்யூஷனும் ஆயிடும். அவர் வேற என்விரான்மெண்ட்ல டெபுட்டி செக்ரட்டரி, ஒரு ஆர்டர் போட்டாருன்னு வெயி, நீ ஸ்கூல பூட்டிட்டு வீட்டுல உட்காந்து சீரியல் பாக்கணும்னு சொன்ன, பயந்து கொடுத்துட்டான். அது சார் என் கெப்பாசிட்டி, தயவு செஞ்சு மரியாதையே பேசுங்க சார். இந்தோ இந்தோ இந்தோ. ஐயா, அம்மா வீட்ல இல்ல ஐயா, குழந்தைகளை கூட்டிட்டு பார்க்க போயிருக்காங்க. பார்க்க? ஏய், வாட் இஸ் திஸ்? உனக்கு புத்தி இல்ல? பச்சை குழந்தை இந்த மாதிரி டர்ட்டி பார்க்க கூட்டி விடுவ? இங்க பொலிஷன் இருக்கோம் தெரியாத உனக்கு? எல்லாரும் தானே குழந்தை குடிக்க வராங்க. மத்தவங்க வர, என் புள்ள வர, குஷ்டவத்தோட பிச்சைக்கார கூட தான் இருப்பான். நான்சென்ஸ். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Sudhu cake.
டாடி நான் தம்பிக்கு கேக் குடுக்கணும் டாடி டாடி ப்ளீஸ் டாடி ஏய் சிப்பா மம்மி நான் தம்பிக்கு கேக் குடுக்கணும்னு பார்த்தா டாடி தள்ளி விட்டுட்டாரு மம்மி மகளுக்குள்ளே தாயை பாரடி மனதை கவ்வுதுங்கள் அன்படி பாரடி மனதை கவ்வுதுங்கள் அன்படி மமதையாகி போன தாயடி மதியிழந்த பேதை நானடி மகனை தேடி மடிகிறேனடி தடுக்க என்ன சட்டமோ கன்னி வாழ்வு கணவன் சேவையோ அதில் கசங்கி போவதென்ன நியாயமோ கோயிலுக்கு போலாங்க.
காட் காம் 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 ஏய் நான் ஃபர்ஸ்ட் இருந்தா தள்ளி விடாதே யாரோ விஐபி வந்திருக்காங்க போல இருக்கு சரி வா காம் ஹாய் காவியா எவ்வளவு வருஷம் ஆச்சுல ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் காவியா ஹலோ ஹே ஸ்ரீதர் மை வுட் பீ நைஸ் டு மீட் யூ சார் வணக்கம் எவ்வளவு நாள் ஆச்சுடி உன்னை பார்த்து என்ன விசேஷம் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா வரணும்னு இப்பதான் சாமி கும்பிட்டு வரோம் பை தி பை தீஸ் ஆர் மை கம்பெனிஸ் காவியா என்டர்பிரைசஸ் காவியா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் காவியா ரியல் எஸ்டேட்ஸ் காவியா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் and Kavya Infosys wow MBA third year la pass ana average student itna company ki eppadi MD ana aachariyama irukilla MBA mudichone enga veetla marriage fix pannitaanga enake theriyama mugurthathiy kurichitaanga na mudiyadun solitan life la settle aganum அப்புறம் தான் மேரேஜ் னு கல்யாண மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன் பிரச்சனை பண்ணாங்க ஆனா நான் எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஏ உட் பீ தான் அன்னைக்கு நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா என்னதான் பண்ணிக்குவேன்னு இந்த 8 இயர்ஸா எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலனாலும் எங்க கல்யாணத்துக்கு நிச்சயம் உன்னை கூப்பிடுவேன் சரி நீ சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்க எக்ஸ்கியூஸ் மீ நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நான் கோயிலுக்கு போயிட்டு தரேன் ஓகே see you MBA-ல கோல்ட் மெடல் வாங்குனப்போ நீ சாதிக்கணும்னு நினைச்சதெல்லாம் இன்னால அச்சீவ் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன் நீ என்னடா வெறும் ஹவுஸ் வைஃபா இருக்கேங்கற என்னால நம்பவே முடியல என்ன ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசி முடிக்கலையா கிளம்பலாமா நானும் சாமி கும்பிட்டு வந்தறேங்க சரி நீ சாமி கும்பிட்டு வா நான் கிளம்பறேன் இல்லங்க கொஞ்ச நேரம் வெயிட் நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன் انا வெயிட்டிங் இருக்காகாது போடா அவருக்கெல்லாம் டைம் பிரகாரம் நடக்கணும் இப்போ செக்ரட்டரியட்ல வேற வர்க் பண்ணிட்டு இருக்காரு அதான் அவசரமா கிளம்பி போக வேண்டியதாயிடுச்சு பரவாயில்லடி நானே உன்னை டிராப் பண்றேன் காவியா ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு அவர் கூப்பிடுறாரு நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகே எனக்கு எல்லாமே டைம்க்கு கரெக்டா இருக்கும் இன்னைக்கு மார்னிங் எனக்கு செக்ரட்டரியட்ல போஸ்டிங் கொடுக்குறாங்க நான் 10 மணிக்கு அங்க இருக்கணும் அப்படி நான் 9 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பணும் That means 8:45 க்கு டிஃபன் ரெடியா? நான் உங்க கூட வரலையா? முதல்ல நான் போனும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணனும் அப்புறம் நான் உன கூட போறோம். வா. குழந்தை விஷயத்துல நீ ஜெயிச்சிட்ட. இட்ஸ் ஓகே. பையன் பிறக்கிற வரைக்கும் நீ பெத்துக்கிட்டே தான் இருக்கணும். என்னடி இது? ஒரு கணவனுக்கு மனைவியா? மூணு பிள்ளைங்களுக்கு தாயா வாழ்றதுக்காகவா? எம்பிஏல நீ கோல்ட் மெடல் வாங்கி வந்துட்டியா என்ன இவ்வளவு லேட் ஏன் லேட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா நான் மட்டும் எப்படி இங்க தனியா வீட்டுக்கு வருவேன் ஏன் ஃப்ரெண்ட் டிராப் பண்ணலையா என்ன விட்டு அவ கூட தான போனா நான் போனதுனால தான் நிறைய விஷயம் தெரிஞ்சது ஏ ஒரு மாதிரி உம்மன் இருக்க கோபமா ஏய் எந்தோ என்ன இங்கே இருக்க தூங்கலையா என்ன ஒரு மாதிரி மூடியா இருக்க ஐ நோ ஹவ் டு மேக் யூ ஹாப்பி டுடே இஸ் ஜோக் கடவுள் ஒரு நாள் நேரில் வந்து என்ன வர வேணுமோ கேட்டுக்கோன்னு சொன்னதும் நாளுக்கு ஒரு புடவை கட்டுற வரம் கொடுங்க சாமின்னு கேட்டாலாம் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கடவுள் ததாஸ்துன்னாரு என்னாச்சு தெரியுமா ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம்ல ஷோ கேஸ்ல பொம்மை ஆயிட்டாலும் அந்த பொண்ணு ஒரு கியூட் கியூட் ஃபானி ஜோக் இது காஃபி பொடி டீ பொடி சக்கரை உடைச்ச கடலை மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் ஏகிட்டயா சொல்ற நீங்க ஐஏஎஸ் தானே நல்லா யோசிங்க அம்மா படுத்துருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாவது வேணா என்ன கேளுங்க
ஏ சித்து, எந்திரி, மம்மிக்கு உடம்பு சரியில்ல, போய் மூஞ்சி கழுவு. உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளு. மம்மி மம்மி. என்னம்மா? என் யூனிஃபார்ம் அயன் பண்ணலாமா? இன்னில இருந்து மம்மி ஸ்ட்ரைக் பண்ண போறேன். எல்லாம் டாடியே பாத்துக்கோறேன். போய் சொல்லு. டாடி என்னடா என் தங்கு குட்டி? அம்மா ஸ்ட்ரைக் பண்றாங்களாம். எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம். நீங்க தான் என்ன ரெடி பண்ணணும். அதனால என்ன? நோ ப்ராப்ளம். எல்லாத்தையும் நானே செய்றேன். நீ போய் முகம் கழுட்டு வா. கோ 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 கோ. ஸ்ட்ரைக்கா? இது காஃபி பொடி, டீ பொடி, சக்கரை, உடச்ச கடலை, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி. Wonderful breakfast ready. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். டாடி நான் அப்புறமா. நோ 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 ஈட் ஈட் ஈட். பை அண்ணி. ஆ போயிட்டு வாமா. இந்திரா ஏன் வரல? காலையில இருந்து அவங்க எழுந்துக்கவே இல்ல. எங்க இருக்காங்க? கீழ ரூம்ல தான் இருக்காங்க. இந்திரா 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 என்னாச்சு? உடம்புக்கு முடியலையா? பிள்ளைங்களை பஸ் ஏத்துறது கூட வரல? டல்லா இருக்கே, ஜோரம் அடிக்குதா? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, என் மனசுதான் சரியில்லை. என்ன பிரச்சனை? டிகிரி வாங்கினதும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 8 வருஷத்துல 3 குழந்தைங்க. என் வாழ்க்கையே சூன்யம் ஆயிடுச்சு. என்னை விட நம்ம வேலைக்காரி பெட்டர். 4 வீட்டுல வேலை செஞ்சாலும் சுதந்திரமா சந்தோஷமா இருக்காங்க. 24 மணி நேரம் மட்டும் இல்ல, வாழ்க்கை பூரா வேலை செஞ்சாலும் நமக்குன்னு வாழ்க்கையில இங்க எதுவுமே இல்ல. அதனாலதான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு ஏதாவது செய்யணும். ஏன் வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் வேணும். ஐ ஹாவ் டு டு சம்திங். கூட்டிட்டு Thank you all for coming. என்ன மாதிரி இவ்ளோ லேட்? என்னமோ பியூட்டி கான்டெஸ்ட் போற மாதிரி வந்திருக்க. ஓ, லேடிஸ் கிளப்புக்கு போறோம். இந்த அளவுக்கு கூட Dress பண்ணலனா நல்லா வர்க்கும். சோ ஸ்வீட். சரி சரி, டைம் ஆச்சு, இந்தோ சீக்கிரமா. பை பை. என்னது லேடிஸ் கிளப்னா இங்க பெரிய கூட்டமா இருக்கு? நீ என்கிட்ட சொன்ன அத்தனை ப்ராப்ளமும் நீ ஒருத்தி மட்டும் ஃபேஸ் பண்ணலன்றா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உன் ஐடியா எல்லாரையும் இம்ப்ரஸ் பண்ணிடுச்சு. அதனாலதான் உன்னை பாக்குறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. வா இந்து, இந்த போராட்டத்தை பத்தி நீயே சொல்லு. நீங்க எல்லாரும் எனக்காக இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாடி, நானும் வந்திருக்கேன். என்ன ஞாபகம் இருக்காமா? வாங்க. என் வார்த்தைகளை கேட்கறதுக்கும் என் போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கும் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்ஸ். இவ்வளவு நாளும் உங்க கணவரோட நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்க. மனசுக்குள்ளேயே பாரத்தை அடைச்சு வச்சுக்கிட்டு எவ்வளவு நொந்து போயிருப்பீங்கன்னு உங்களை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவை நம்பி இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை நம்பி இருக்கணும், வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்களை நம்பி இருக்கணும். வாழ்க்கை பூரா இந்த மாதிரி ஒரு ஆம்பளையை நம்பிதான் நம்ம வாழணும்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம விரும்புற மாதிரி நம்மள வாழ விடுறதில்ல. காரணம், புருஷன் மனைவியையும் அப்பா மகளையும் மகன் அம்மாவையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க.
நமக்குன்னு தனியா குடும்பம் எல்லாம் இல்ல. பிள்ளைங்களை பெத்து கொடுத்து குடும்பத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக ஒரு குடும்பத்துல இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இனிஷியல்ல கூட நம்ம பேர் இல்லையே. வம்சமும் ஆண்களுடையதான், வம்ச வாரிசும் ஆண்கள் தான். 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து குழந்தை பெத்து கொடுக்கறோம். அந்த குழந்தைக்கு உணவா நாம தான் பால் கொடுக்கறோம். அது அவங்களால முடியாது. ஆனா ஆம்பளைங்க செய்யற ஒவ்வொரு வேலையையும் பொம்பளைங்களால செய்ய முடியும். ஒவ்வொரு ஆம்பளையோட உள் மனசுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பெண் துணை இல்லாம அவங்களால வாழ முடியாதுன்னு. அப்படி இருக்கும் போது நாம மட்டும் எதுக்கு பிள்ளைங்க மேல கேர் எடுத்துக்கணும்? 4 செவத்துக்குள்ளேயே போராடிக்கிட்டு நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? Why should we suffer? காலம் பூரா சேவை செய்யறதுக்கு நாம என்ன அடிமைகளா? கட்டிக்கிட்ட புருஷன் மட்டும் இல்ல, பெத்த வளர்க்கிற தகப்பன் கூட ஒரு பொண்ணோட விஷயத்துல பாரபட்சமா தான் நடந்துக்கிறாங்க. மகனுக்கு கொடுக்கற மரியாதைய அவங்க ஒரு நாள் மகளுக்கு கொடுத்ததே இல்ல. பையனுக்கு கொடுக்கற சுதந்திரத்தை எந்த வீட்லயும் பொண்ணுக்கு கொடுக்கறது இல்ல. பெத்த பிள்ளைக்கு கொடுக்கற உரிமையில 100%ல் கூட பெத்த பொண்ணுக்கு அவங்க கொடுக்கறதே இல்ல. ஆண் குழந்தைய பெருசா மதிக்கிறாங்க, பெண் குழந்தைய பாரமா நினைக்கிறாங்க. இந்த நினைப்பை மாத்தணும். We have to change this. We have to make sure this change happens. ஒரு பொண்ணுக்கு தேவை புருஷன், பிள்ளைங்க, குடும்பம், புடவை, தங்கம் மட்டும் கிடையாது. தனக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு ஐடென்டிட்டி. All of us deserve an individuality. என்ன இந்த ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்தது அவங்களுக்கு சாப்பிடுறது கூட எதுவும் செஞ்சு வைக்காம எங்க போயிட்டு வர? நீ லேடிஸ் கிளப்புக்கு போயிட்டு வரேன். லேடிஸ் கிளப்பா? உனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தா நீ லேடிஸ் கிளப் போயிட்டு வந்தேன் ஈஸியா சொல்றேன். ஆமா, இந்த மாதிரி உன் இஷ்டத்துக்கு போனா வீட்டு வேலை யார் செய்யறது? இது வரைக்கும் நான் தான் செஞ்சேன், இனிமே நீங்க செஞ்சா குறைஞ்சிருவீங்களா? வீட்டு வேலை சமையல் வேலை பொம்பளைக்கு செய்ய வேண்டியது, அது கூட செய்யலன்னா பொம்பளைங்க உடம்பு குண்டாகி நோயாளி ஆயிடுவாங்க. அப்படி ஆவ கூடாதுன்றதுக்காக பெரியவங்க செஞ்சு வச்ச சிஸ்டம் அது. வீட்டை தொடக்கிறது இட்ஸ் அன் எக்ஸசைஸ். கோலம் போடுறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் துளக்கிறது, மாவு அரைக்கிறது, இதெல்லாம் வெறும் வேலை இல்லை, உன் பாடிக்கு யோகா மாதிரி. ஆனா யார் இப்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க? அதான் வந்துருச்சு, மிக்சி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், வாஷிங் மெஷின், வேக்யூம் கிளீனர், இதெல்லாம் பத்தாதுன்னு கிரைண்டருக்கு வேலையே இல்லாம ஒவ்வொரு கடையிலயோ ரெடிமேட் தோசை மாவோ ரெடிமேட் இட்லி மாவோ இருக்கு. கஷ்டமே படாம வாங்கிட்டு வந்து 2 நிமிஷத்துல வேலையை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன, ஏகப்பட்ட டைம் இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியாம லேடிஸ் கிளப்புக்கு போறீங்க. நான் தெரியாம கேக்குற, லேடிஸ் கிளப்ல சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்றீங்களா? அதுவும் இல்ல. அடியே இவன் சேலை ரொம்ப நல்லா இருக்கே, எங்கடி வாங்கினேன்? ஏய், இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கே, எங்கடி வாங்கினேன்? தேவையில்லாம பேச வேண்டியது, ஷாப்பிங் போக வேண்டியது. ஆம்பளைங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை நீங்க சாரி பிசினஸ், கோல்ட் பிசினஸ் காலி பண்ணுங்க. யூனோ சம்திங், ஆரம்பத்துல ஒரே ஒரு சாரி கடையா ஒரே ஒரு நகை கடை தான் இருந்தது, நீங்களா வாங்க ஆரம்பிச்சீங்க, இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கு. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு சாரி கடையும் வீட்டுக்கு ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருவீங்க, எல்லாம் உங்க லேடிஸ் கிளப்பால. அது லேடிஸ் கிளப் இல்ல, புருஷ பணத்தை காலி பண்ற லூட்டர்ஸ் கிளப். முடிச்சிட்டீங்களா? நாங்க லேடிஸ் கிளப்ல தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது இல்ல, சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை பத்தி தான் பேசுறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அது இருக்கட்டும், எப்படி எப்படி எந்த கஷ்டமும் படாம 2 நிமிஷத்துல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறோமா? அப்போ நீங்களே செய்யுங்க. அதெல்லாம் பெரிய கம்ப சூத்திரமா? காலையில பண்ண, டெய்லி பண்ணிட்டு போறேன். ரொம்ப பேசுறாள். ஹலோ கௌதம், ஃபைல் ரெடி ஆயிடுச்சா? ஆ, ரெடி பண்ணிட்டு சார். 8:00 முன்னாடியே சிஎம் கிட்ட கொடுத்தாவணும். ஷோர் சார், ஷோர். டாடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏண்டா? ஏன்னா நீங்க இன்னைக்கு எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே டெய்லி நான் தான் கூட்டிட்டு போறேன். கம் 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 ஃபாஸ்ட், கெட் இன் கெட் இன். அசெஸ்ரி அங்க கௌதம் சார், உங்களுக்காக வெயிட் பண்ணி சிஎம் இப்பதான் கிளம்பினாரு. ஓ மை காட். ஆமா, என்னைக்கு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துருவீங்க, இன்னைக்கே லேட்டு. இந்த ஃபைல் அவர்கிட்ட கொடுக்கணும். ஒன்னு பண்ணுங்க, உங்க மினிஸ்டர் ஒன்னும் அசம்பிளிக்கு போல, நீங்க அவர்கிட்ட கொடுங்க, அவர் சிஎம் கிட்ட கொடுத்துவாரு. எல்லாம் கையாளத்துக்கு பெண்ணாலே அவசரம், முதல்ல பணத்தை அனுப்பல, கை நாட்டு வச்சு அனுப்புறேன். எல்லாம் யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? முதல்ல பணத்தை அனுப்பல, நான் அப்புறம் சோழியை முடிச்சு கொடுக்குறேன். ஹலோ, முதவியா? ஹலோ புஜிமா, சாரில
அனுப்புல நண்டு குழம்பு தின்னுட்டு ஒன்றும் முடியலல்ல. ஆனால் திக்கிட்டு திடீரேன் கேட்டியா, உன் அப்படியே கில்லு. பார்த்தீங்களா சார், மூணாவது வீட்டுக்கு மொத்தமாக கொடுக்குறேன், உங்களை வேணும்னே வெயிட் பண்ண வைக்கிறேன். ஐஏஎஸ் படிச்சு என்ன சார் பிரயோஜனம், டென்த்து கிட்ட நிற்க வேண்டியிருக்கேன். நம்ம நாட்டில் தான் இப்படி. அவனை மூலம் வெளியில் அனுப்பல, அந்த ஒட்டியான விஷயம் தானே. இப்போ உனக்கு என்னலே வேணும், ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்ல. ஏன் கலெக்டர்லாம் காத்திருக்க மாட்டியா, இல்லை நீ வந்தவனே நான் ஏந்திரிச்சிருக்கணுமா? ஏடா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மினிஸ்டர் போஸ்ட்டில் வந்து உட்காந்துருக்கேன் தெரியுமா? நீ என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த சீட்டுக்கு இருக்கிற மவுஸே தண்ணியில. சார் அர்ஜென்ட்டாக இந்த ஃபைலை சிஎம் கிட்ட கொடுக்கணும். சிஎம் கிட்டையா? ஏடா நீ என்ன மினிஸ்டர்னு நினச்சியா, இல்லை சிஎம்க்கு போஸ்ட் கொடுக்குற கொரியர் பாய்னு நினச்சியா? என்னால ஹாரில உன நான் காக்கா வச்சு விட்டோம்ல. சரி நீ ஒரு வேலை செய்ய, இன்னைக்கு மழை வரும் போல இருக்கு, இவனை சும்மா விடக்கூடாது. இதோ வரேன் சார். கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு மூதேவி ஃபோன் பண்ணுது. இல்லை யாரில் எடுபட்ட மேல? வாட் நான் சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நான் சென்ஸா? தமிழில் திட்டல. ஐ அம் தி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. கவர்னர் இல்லை இல்லை, மூலை கட் பண்ணல, கட் பண்ணல. சொல்லுங்க சார். முதல்ல கலெக்டர் கிட்ட இருக்கிற ஃபைலை வாங்க, அதை சிஎம் பார்க்கணும். சரிங்க சார், அப்படியே செஞ்சிடறேன் சார். இல்லை மூதே ஃபோனை போல கட் பண்ணல, கவர்னர் பேசுதாரு. இல்லை குள்ள குள்ள ஃபைல குள்ள 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 மூளை குள்ள நல்லா மூட கெடுத்துட்டானுங்க. ஹலோ, வாட் இஸ் திஸ் இது என் வீடு ஆஃபீஸ் இல்லை, இன்டர்வியூ வேணும்னா ஆஃபீஸ்க்கு வாங்க சார். நாங்கள் பார்க்க வந்து உங்களே இல்லை சார், மேடத்தை சார். இதோ ஒன்றத்தான். என்னது ப்ரெஸ் மீட்டில் வச்சுருக்கேன்? கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள் வேலை கிளம்பும்போது சென்டிமெண்ட்டுக்காக எதிரில் வரேன்னு சொன்னேன். இப்போ என்ன என்னையே எதிர்க்கிறியா? இது வரைக்கும் நீங்கள் என்னவெல்லாம் கேட்டிங்களோ அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஆண் குழந்தை வேணும், நீ ஆண் குழந்தையை பெற்று தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ரெண்டாவது குழந்தை பிறந்தப்போ சிசேரின் ஆச்சு வேணாங்கன்னு சொன்னேன். அதை பற்றி கவலைப்படாமல் ஆண் குழந்தை பெற்று கொடுக்குற வரைக்கும் நீங்கள் என்னை விடலை. நீங்கள் எப்போவது என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டிருக்கீங்களா? என் லைஃப் ஃபுல்லாக இந்த வீடு, குழந்தைங்க, நீங்கள் இவ்வளோ தானா? வேறு எதுவுமே இல்லையா? எனக்குன்னு ஒரு தனி சுதந்திரம் இல்லையா? எனக்கும் மரியாதை கொடுக்கணும். This is my life. உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? ஆ, நீ என்ன பண்ணி கிழிச்சிட்டே உனக்கு தனியா மரியாதை கொடுக்கணும்? வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு பிள்ளைங்களை பத்திட்டா நீ என்ன பெரிய கொம்பா? பொண்டாட்டி தானேன்னு தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. பொண்டாட்டி கூட இருந்தாதான் அந்த புருஷன் ஹீரோ, இல்லனா வெறும் ஜீரோ. This is ridiculous and disgusting. இதோ பா, இனிமே இந்த வீட்ல பிரஸ் மீட்லாம் எதுவுமே நடக்க கூடாது. ஒருவேளை என்ன மீறி நடந்துச்சு, ஒவ்வொரு நாளும் நடக்கும். Remember that. Please sit down. I just have 2 minutes. I have another meeting. So please start. இந்த திடீர் புரட்சிக்கு காரணம் என்ன மேடம், உங்க நோக்கம் என்ன? ஆம்பளைங்க தான் எங்களோட ப்ராப்ளம். எங்கெல்லாம் பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் ஒரு தெய்வத்தை தோன்றுவாள்னு வேதம் சொல்லுது. ஆனா இந்த நாட்டில் உண்மையிலே பெண்கள் மதிக்கப்படுறாங்களா? மதிக்கப்படலைனாலும் ஒரு கௌரவமாவது இருக்கா? சமுதாயத்தில் இல்லைன்னாலும் வீட்லயாவது மதிப்பு இருக்கா? அப்படின்னா பெண்களுக்கு வீட்டில் மதிப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. அடிப்படையில 100% இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் தி ஹவுஸ்ல 10% தான் இருக்கு. அது கூட வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பிள்ளைங்களை பெத்துக்கிற மிஷின் மாதிரி குழந்தைங்களை பெத்து வம்சத்தை பெருக்குறோம். அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணலனா ஒரு துரும்பு அளவு கூட எங்களை மதிக்க மாட்டாங்க. அப்படின்னா பெண்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா தான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு சொல்றீங்களா மேடம்? பெத்தவங்க பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர மாப்பிள்ள நல்லவனா கெட்டவனா இது எதுவுமே பாக்குறதே கிடையாது. குருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, அதாவது தப்பு பண்றாங்க. அப்பா அம்மா பண்ற தப்புக்கு பொண்ணுங்க நாங்க தானே அனுபவிக்கணுமா? ஓஹோ, இந்த கோபம் தான் உங்க புரட்சிக்கு காரணமா? கோபத்துல புரட்சி பண்ணல, நல்லா யோசிச்சு பண்றேன். ஏன் மேடம், பொதுவா லேடிஸ் கிளப்னா 4-5 பெண்கள் கூடி உட்காந்து அமைதியா பேசுவாங்க. ஆனா நீங்க என்னன்னா லேடிஸ் கிளப்ங்க பேர்ல எல்லாரையும் கூட்டி போராட்டம்லாம் நடத்துறீங்க. பெண் உரிமைக்காக தானே நாங்க போராடுறோம், சட்டத்துக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருக்கோமா? என்ன சார், நீங்க டிவி பார்க்கலையா? சார் ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அட போடுப்பா. மன்னிக்கவே முடியாத குற்றம் ஏதாவது பண்ணிருக்கோமா? தலை குனிஞ்சு நிக்கிற எங்க சமுதாயத்தை தலை நிமித்தணும் தான் பெண்கள் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போராடுறோம். நான் 6 வருஷமா மீடியால ஜர்னலிஸ்டா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஐ அம் இம்ப்ரெஸ் வித் யுவர் தாட்ஸ் மேம். ஐ வாண்ட் டு ஜாயின் வித் யூ. உங்க அடுத்த பிளான் என்ன மேடம்? எங்களுக்கு எந்த பிளானும் மேனிஃபெஸ்டோவும் கிடையாது. தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், உண்மை. உண்மைதான் பெண்மைனா பெண்மைதான் உண்மை. நெக்ஸ்ட் மீட்டிங் எங்க மேடம்? மை நெக்ஸ்ட் மீட்டிங் இஸ் கோயிங் டு பி அட் நேரு ஸ்டேடியம். எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பி தேர். இட்ஸ் எ பிக் கேதரிங். I have to leave now. Thank you. Hello, யாரு? நான்தாம்மா, பாட்டி பேசுறேன். பாட்டி? டேய் பாட்டிடா. டாடி இல்ல? டாடி ஆபீஸ்க்கு போயிட்டாரு. சரி,
மம்மி கிட்ட கொடு. மம்மி வீட்ல இல்ல, வெளிய போயிருக்காங்க. ஹலோ பாட்டிமா, டாடி இன்னைக்கு சமையல் செய்யும் போது கைய சுட்டுக்கிட்டாரு. என்னடா சொல்ற, டாடி சமைச்சானா? மம்மி டெய்லி எங்கயோ வெளிய போறாங்க, அதனால டாடி தான் எங்களுக்கு டெய்லி சமைச்சு கொடுக்கறாரு. சரி, நீ போன் வை, நாங்க வரேன். சித்து வந்துட்டாங்க. சித்து, எல்லாரும் உங்க ரூம்க்கு போய் அங்க உட்காந்து சாப்பிடுங்க. என்ன? சரி பாட்டி. என்னம்மா இது, அவன் ஏதோ சமைக்கிறானா? நீ எங்கேயோ வெளியில போயிட்டு வரியா? என்ன நடக்குது இந்த வீட்டுல? இதனால பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? பிள்ளைங்க பிள்ளைங்க, உங்களுக்கு பிள்ளைங்க கஷ்டம் தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர என்னோட கஷ்டம் எனக்குமே தெரிஞ்சது இல்ல. உங்களுக்கு என்ன, உங்க புள்ள சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க போயிட்டீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் ஃபேமிலி கூட உங்களுக்கு இருக்கிற பழக்கத்தை பந்தமா மாத்தி மருமகளா உங்க வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் காஃபி டிஃபன் செஞ்சு வைக்கிற வேலைக்காரி ஆயிட்டேன். பிள்ளைங்க பெத்து கொடுக்கற மிஷின் ஆயிட்டேன். ஒரு நாளாவது நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்கேனா? இல்ல ஒரு பொண்ணா நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என் புள்ள உன்னை நல்லபடியா பாத்துக்கிறானு கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது என்னை பத்தி நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? உங்க வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைச்சீங்களே தவிர ஒவ்வொரு புள்ள பெத்துக்கும் போதும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நீங்க நினைச்சீங்களா? இனிமேலாவது என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வரணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். ப்ளீஸ் லெட் மீ லிவ் மை லைஃப். குழந்தைகளா நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அவ நல்லா தான் இருக்கா, நீ டிவியில பேசுனது தான் நல்லா இல்ல. நீங்களும் என்னதான் குறை சொல்றீங்களா? என்ன என்னம்மா? ஆரம்பத்துல இருந்து இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்ன வேணும்னாலும் என்ன கேட்டுதான் வாங்கி கொடுப்பீங்க. ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? அன்னைக்கு மட்டும் உங்க வார்த்தையை நான் மீறி இருந்தா இந்த 8 வருஷத்துல கலெக்டரோட மனைவியா இல்ல இந்திராவா எவ்வளவோ சாதிச்சிருப்பேன். உங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு உங்க கௌரவத்தை காப்பாத்தணும்னு நான் பறி கொடுத்த இந்த 8 வருஷத்தை உங்களால திரும்ப தர முடியுமா? வணக்கம். வணக்கம் தலைவரே. வாயா துண்டு, இப்படி சொல்லுங்க. யாரியா இந்த இந்திரா? ஆமா, சுனாமி மாதிரி வந்துட்டாளா? ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம பார்ட்டியில சேர்த்துட்டா பொம்பளைங்க ஒட்டு நமக்கு தான். அடுத்த எலெக்ஷன்ல நாம ஒட்டுமொத்த ஆதரவையும் திரட்டி அந்த பொண்ணை வச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம். நீ போய் பேசு. ஹலோ கீர்த்தி, கீர்த்தி நான் தாண்டா துட்டு தர பேசுறேன். இப்பதான் தலைவரை பார்த்து பேசிட்டு வரேன். டேய், உனக்கு சுக்கரதசை தாண்டா, அர்ஜென்ட்டா உடனே கிளம்பிவா. சரிங்கம்மா. உன் பாப்புலாரிட்டி தாண்டி என்ன இங்க வர வச்சிருக்கு. வணக்கம் வணக்கம், உட்காரு உட்காருங்க. சோ இந்து, இவங்கெல்லாம் ஆளுங்கட்சியில முக்கியமான போஸ்டிங்ல இருக்காங்க. பெண் உரிமைக்கு குரல் கொடுக்கறவங்க. இவங்க கட்சியில நீ சேரணும்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நீ சேர்றதுக்கு ஒத்துக்கிட்டா இவங்க கட்சியில இருக்கிற மகளிர் குழுக்கு உன்னை பிரசிடென்ட் ஆக்குறேன்னு சொல்றாங்க. நான் உன் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டதும் எப்படியாவது நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு காலையிலேயே வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பாரு. இப்ப நீதான் சொல்லணும். அம்மா அம்மா,
உங்களை பாக்கிறதுக்காக நிறைய கட்சிக்காரங்க வந்திருக்காங்கம்மா. நாங்க மக்கள் கட்சி பிரதிநிதி. நீங்க மட்டும் எங்க கட்சியில சேர்ந்தீங்கன்னா உடனே எம்பி ஆயிரலாம். அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. போன எலெக்ஷன்ல கேவலமா தோத்தாங்க. யாரையும் நம்பாதீங்க. எங்க கட்சியில சேருங்க. பெண்கள் உரிமைக்காக போராடுறது நாங்க தான். ஹலோ, இங்க எம்எல்ஏ பதவிக்கு உழைவிக்கிறானுங்க. அர்ஜென்டான ஆளுங்களை கூட்டிட்டு எங்க மாமா வீட்டுக்கு வந்துருங்க. அரசியல் பிரவேசமும் நடக்கணும். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. கண்டிப்பா அடுத்து நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம். அம்மா மட்டும் இப்பவே எங்க கட்சியில சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க கேக்குற சீட்டை கொடுத்துறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கூப்பிடாமலேயே நீங்க எல்லாரும் ஒண்ணா இங்க கூடினதுக்கு தேங்க்யூ. நேத்து வரைக்கும் நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த போது உங்க யார் கண்ணுக்கும் நான் தெரியல. அண்ட் நவ் யூ ஆஸ்கிங் மீ டு ஜாயின் யுவர் பார்ட்டிஸ். ஐ அம் வெரி சாரி, ஐ கான்ட் டூ தட். இப்போ நான் பாப்புலர் ஆயிட்டேங்கிறதுனால எனக்குன்னு ஒரு இமேஜ் வந்ததுனாலதான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன உங்க கட்சியில சேர சொல்லி கூப்பிடுறீங்க. அப்படின்னா செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு வந்தாதான், இல்லனா உங்க பார்வைக்கு யாரும் தெரிய மாட்டாங்க. யார் ஃபேமஸ் ஆனாலும் அவங்களை உங்க கட்சிக்கு எடுத்துப்பீங்களா? நான் ஒன்னு சினிமா ஆக்டர் கிடையாது. I'm not a celebrity. I'm an ordinary human being. நீங்க என் கட்சியில சேர்ந்தா பெண்களுக்கு சட்டசபையில அவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்போம், சமுதாயத்துல இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்போம்னு சொல்லி நீங்க எல்லாரும் எனக்கு ஆசை காட்டுறீங்க. நாங்க போராடுறது சமுதாயத்துக்கோ இல்ல, சட்டசபைக்கோ இல்ல, பெர்சன்டேஜ்க்காகவும் இல்ல, வீட்ல எங்க உரிமைக்காக. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்க பாலிடிக்ஸ் குள்ள இழுத்து என்ன தயவு செஞ்சு பொலிட் பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சா உங்க மனைவிய மனைவியா மதிச்சு எங்க போராட்டத்தை என்கரேஜ் பண்ணுங்க. எங்க பின்னி பெடல் எடுத்துட்டேக்கா. எனக்கு எந்த பதவியும் வேணாக்கா. உனக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சேக்கா. இக்கா இவ்வளவு நாள் உன் தம்பியா இருந்த, இனிமே உனக்கு நான் தொண்டனா இருக்க போறேக்கா. இந்து, இந்த ஸ்டேட்ல உள்ள எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் உனக்காக போட்டி போடுறத நினைச்சா ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. எந்த ஒரு போராட்டத்துக்கும் ஃபைனான்சியல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உன் கூட ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, உனக்கு பக்க பலமாவும் நான் இருப்பேன். இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட கார் உன் கார். இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு சக்சஸ் தான். கணவரையே எதிர்த்து பெண்கள் உரிமைக்காக போராடும் இந்திரா. பொம்பளைங்க ரொம்ப பேசுறாங்க ஐயா. ஆ ஐயா, மாஜி சேர்மன் ஒரு நிமிஷம் இருங்க. என்னய்யா? உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா? உனக்கு பொண்ணு இருக்கா? இருக்க. அவளை படிக்க வைக்கிறீங்க? அட பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு? படிக்க வச்சிருந்தா தெரியும்டா என் பொண்ணு செஞ்சது எவ்வளவு கரெக்ட்ன்னு. நான் எந்த அளவுக்கு என் பொண்ணை செல்லமா வளர்த்தனோ அந்த அளவுக்கு அவளுக்கு கொடுமையும் பண்ணிருக்கண்டா. கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமா இல்லையான்னு ஒரு வார்த்தை நான் அவகிட்ட கேட்கலடா. எவ்வளவு பெரிய தப்பு. ஹலோ, நான் தான் மாதவி பேசுறேன். இந்து, உன்னோட சேர்ந்து போராடுறதுக்கும் உன்னோட சேர்ந்து புரட்சி பண்றதுக்கும் உன்னுடைய வார்த்தைகளை கேக்குறதுக்கும் எல்லா இடத்துல இருந்தும் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. கிரண் பேடி கூட வந்திருக்காங்க. நீ சீக்கிரமா வந்துடுறா. ஓகே, இதோ வந்துடுறேன். எங்க? ஒரு வேலையா போறேன். உங்கிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் இல்ல. என்னவடா நீ பேசியா? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நிறைய கேட்டாச்சு, இனிமே கேட்க முடியாது. இவ்வளவு நாளா நீ வெளியே போறப்போ ஏதோ வேலை விஷயமா போறேன்னு நினைச்ச. வெட்டித்தனமா கூச்சல் போடுறதுக்கு போறேன்னு நினைக்கல. உண்மையான போராட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. ஆஹா, ரொம்ப லேட் ஆயிடுச்சே. கவலமா, என் ஷூ எடுத்துட்டு வா. ஒன்னு சொல்றேன், கோச்சிக்காதீங்க ஐயா. அம்மா இருந்த வரைக்கும் இந்த வீடு கோயில் மாதிரி இருந்துச்சு. நீங்க கவனிக்க ஆரம்பிச்சதுல இருந்து குப்பை மேடாயிடுச்சு. ஷூ எடுத்துட்டு வான்னு சொன்னேன், உன் காதுல விழல.
நான் இந்த வீட்ல வேலைக்காரி மட்டும்தான் ஐயா. ஷூ எடுத்துட்டு வர நான் உங்க பொண்டாட்டி இல்ல. இனிமே உங்களுக்கு என்ன வேணாலும் என் கிட்டயே கேளுங்க. தேங்க் யூ. சரி கிளம்புங்க, நான் ட்ராப் பண்றேன், வாங்க. டாடி டாடி டாடி, மம்மி கூட இன்னைக்காவது பேசுவீங்களா? சரி அம்மா, வந்து நான் பேசுறேன், மேல போய் படுத்துக்கோங்க. மாடியில தூங்குறதுக்கு பயமா இருக்கு டாடி. கீழ் ரூம்ல படுத்துக்கிறீங்களா? ஓகே, போய் படுங்க. குட் நைட். குட் நைட். துர்கா, துர்கா எந்திரி, ஏன் இங்க தூங்கிட்டு இருக்கீங்க? மாடியில யாருமே இல்ல, நீங்களும் இப்பதானே வரீங்க, பயமா இருந்தது. ஓகே ஓகே, அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல. எழுந்திரு, தம்பி தங்கச்சியை கூட்டிட்டு உங்க ரூம்ல போய் தூங்குங்க, போங்க. ஓகே மம்மி. ஸ்வேதா சித்து வாங்க. போட்டீங்க என்ன பிள்ளைங்க பெத்து கொடுக்கற மிஷினா ட்ரீட் பண்ணீங்க. 100 ஜென்மத்துக்கு பட வேண்டிய கஷ்டத்தை பட்டுட்டேன். இத்தனை நாள் உங்க தேவைகள் உங்க ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களே தவிர ஒரு நாளாவது என்ன பத்தி யோசிச்சிருக்கீங்களா? புருஷன் கிட்ட இருந்து பொண்டாட்டிக்கு கிடைக்கிற அஃபெக்ஷன், கேரிங், இது எதுவுமே நீங்க எனக்கு கொடுக்கல. குழந்தைங்க சஃபர் ஆகுறாங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்க, இப்ப நீங்க சொல்றீங்க. ஓகே, அவங்க எனக்கு மட்டும் குழந்தைங்க இல்ல, உங்களுக்கும் பிறந்தவங்க. யூ டேக் கேர் ஆஃப் தெம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை நீங்க செஞ்சுக்கிறீங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏதாவது வேணும்னா உங்களை தான் கேட்கணும். எனஃப் இஸ் எனஃப். இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். நான் பறி கொடுத்ததெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கணும். லெட் மீ லிவ் மை லைஃப். I'll be there in 5 minutes. இந்த ஒரு நிமிஷம் நம்ம பேசியாகணும். எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. மீட்டிங் எதுக்கு? என்ன பத்தி ஊரெல்லாம் தண்டோர அடிக்கிறதுக்கா? ப்ளீஸ், என்ன என்ன செய்ய சொல்ற? உன் கால்ல விழு சொல்றியா? சொல்ல. இது ஏன் ஒருத்தி ப்ராப்ளம் மட்டும் இல்ல, பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்தையும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். ஹலோ இந்து சார், நான் மவுண்ட் ரோட்ல இருந்து பேசுறேன். அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். ஆக்சிடென்ட்? ஓ மை காட்.
போராடுறாங்களோ, யாருக்காக நீங்க இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, அந்த இந்திரா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. கௌதம், நல்ல படிச்ச மாப்பிள்ளையா இருக்கிறதுனால எங்க பொண்ண கண் கலங்காம பாத்துப்பீங்கன்னு நினைச்சோம். இப்படிப்பட்டவங்க முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிச்சிருக்கவே மாட்டோம். உங்க மேல தப்பு இல்ல, என் மேலதான். நல்ல குடும்பத்து பொண்ண கட்டி வச்சா இவ சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன்னு தவிர அவ கஷ்டப்படுவான்னு நினைக்கவே இல்ல. என்னடி நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? வாய் முடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்களும் தான். பெண் குழந்தை பிறந்தா வம்சமே அழிஞ்சு போயிடும்னு அவ மனசை கெடுத்ததே நீங்க தானே. பையன் பையன் அவனும் பேரன் பேரன் நீங்களும் அவ மனசு அவ்வளவு காயப்படுத்திருக்கீங்க. ஆம்பளை குழந்தை பிறக்காததுக்கு தாய் எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது. அது கூட தெரியாத நீங்கள்லாம் ஐஏஎஸ் படிச்சு என்னங்க பிரயோஜனம்? டாக்டர் எப்படி இருக்கா? டாக்டர் நத்திங் டு வரி, இன்னும் 10 மினிட்ஸ்ல உங்க கண்ணு முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ. சார், உங்க மிஸ்ஸஸ பாக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே கூடி இருக்கு. இப்ப அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. சார், அவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மேடம் பார்த்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. வேற வழி இல்ல போல இருக்க. என்னுடைய இவ்வளவு நாள் இந்திரா கஷ்டப்பட்டதுக்கு நான் தான் காரணம். மரணத்தால பாதிக்கப்பட்டு மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்த அந்த கௌதமன் புத்தனான, புருஷனால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்ட இந்திராவை பார்த்த இந்த கௌதம் புத்தி உள்ளவனாயிட்டேன். ஆனா எனக்கு புரியாத விஷயம் ஒண்ணுதான், யாருக்காக இந்த புரட்சி, எதுக்காக இந்த போராட்டம்? நான் ஒருத்தன் திருந்ததுக்காகவா? இல்ல, ஆம்பளை குழந்தை பிறந்தாதான் தனக்கு பெருமைன்னு முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு, அதே பெண் குழந்தை பிறந்தா அதை பெத்த அந்த தாயோட மனசு நோகிற மாதிரி கொடுமைப்படுத்துற ஒவ்வொரு புருஷனும் திருந்ததுக்காக, ஒரு நேர்மையான கலெக்டரா பொதுமக்கள் பிரச்சனையை தீக்கணுங்கிற நோக்கத்துல என்கிட்ட வந்த எல்லார்கிட்டயும் உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேட்டு செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு நல்ல புருஷனா என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு என்னமா வேணும்னு ஒரு நாள் கேட்டதில்லை. பாரதியார் படிச்சிருந்தோம், திருக்குறள் தெரிஞ்சிருந்தோம், என் மனைவியோட அருமையை நான் புரிஞ்சிக்கவே இல்லை.
மதர் தெரசாவை வணங்கியிருக்க இந்திரா காந்தியை போற்றி பேசியிருக்கான். என்னுடைய இந்திராவை நான் மதிச்சதே இல்லை. அவ கேட்காமலேயே என்னென்ன செஞ்சிருக்கேன். அவளுக்கு பிடிக்கலன்னு சினிமா கூட்டிட்டு போயிருக்கேன், புடவை வாங்கி கொடுத்துருக்கேன், நகை வாங்கி கொடுத்துருக்கேன், வெளியே கூட்டிட்டு போயிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காமான்னு நான் கேட்டதே இல்லை. ஆனா இந்த நிலைமை என்னுடைய இந்திராவுக்கு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ பெண்கள் இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்கன்னு தெரியுது. நாங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க சந்தோஷங்களை இழந்து எங்களுக்காக வாழ்றீங்க, ஆனா உங்களுக்காக நாங்க எதுவுமே செய்யறதில்ல. This is the situation of Indian women today. நாங்களும் பெண்களை தெய்வமா மதிப்போம், ஆனா கோவில்ல சிலையா இருக்கிற அம்மனையும் வீட்டுல எங்களை பெத்த அம்மாவையும் வெளியே மற்ற பெண்களையும் மதிப்போமே தவிர எங்களையே தெய்வமா நினைக்கிறவங்களை மதிக்கிறதில்ல. இந்த நிலைமை மாறணும்னா நாங்க மனசு மாறணும். ஆணாதிக்கம்ங்கிற அழுக்கை எங்க மனசுல இருந்து தொடக்கணும். ஆணுக்கு பெண் அடிமை இல்லை, அந்த உண்மையை நாங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். வீட்டு வேலை செய்யறதுலயும் பிள்ளைங்களை வளர்க்கறதுலயும் நாங்களும் சம பங்கு வகிக்கணும். ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் சரிசமமா வளர்க்கணும். வம்ச வாரிசுன்னா ஆண் குழந்தை தான், பெண் குழந்தை இல்லைங்கிற தப்பான எண்ணத்துல என் பொண்ணுங்களை நான் ஏளனமா பார்த்தேன். ஆனா ஒரு வேலைக்காரி என்கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டாரு, நான் கவலைப்பட்டப்போ என் பொண்ணு என்ன தாய் மாதிரி அரவணைச்சா. இவங்களையா இவ்வளவு நாள் ஒதுக்கி வச்சேன்னு அன்னைக்கு நான் வெக்கத்துல கூலி குறுகி போயிட்டேன். இட்ஸ் நாட் ஃபேர். இனி ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டியை மதிக்க கத்துக்கணும். சமுதாயத்துக்காக ஆண்கள் செய்யற அளவுக்கு பெண்களால செய்ய முடியாதுங்கிற எங்க நினைப்பு மாறணும். பெண்களை பெண்களாவே மதிச்சு வணங்குற ஒரு சமுதாயம் வளரணும். கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அப்பதான் அவங்க தாம்பத்திய வாழ்க்கை என்னைக்குமே வாழாத ரோஜா பூ மாதிரி அழகா இருக்கும். பொண்டாட்டி கூட இருந்தாதான் புருஷன் ஹீரோ, இல்லனா ஜீரோன்னு ஒரு நாள் இந்திரா சொன்னப்போ அகம்பாவத்துல ஏதோ சொல்றான்னு பெருசா எடுத்துக்கல. ஆனா அதான் நிஜம். இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட நிஜம், பொண்டாட்டி கூட இருந்தாதான் புருஷன் ஹீரோ, இல்லனா ஜீரோ. இன்னைய வரைக்கும் வாழ்க்கைன்னா அது ஏன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நினைச்சேன். எனக்காகத்தான் நான் வாழ்ந்தேன், ஆனா இனிமே உனக்காக வாழப்போறேன். இது வரைக்கும் நான் உனக்கு செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிப்பியா ப்ளீஸ்.